எங்கள் குழுவில் ஒருவரான இனிய நண்பர் சுருளிராஜன் அவர்களுக்கு இந்த படத்தை சமர்ப்பிக்கிறோம். இப்படியே ரோட தாண்டி போனா எதிர்த்த பஸ் ஸ்டாப்ல 21 சி வரும். அதுல ஏறி குளத்தாண்ட போய் இறங்கி அப்படியே ஷார்ட்கட்ல போனா அவாத்துக்கு போயிடலாம். அடியே பொன்பாக்க போயிட்டு இருக்கோண்டி, மாப்பிள்ள ஆத்துக்கார நடந்த பரவாயில்ல அவன் நினைச்சா நம்ம பிரஸ்டீஜ் என்னாகிறது? பேசாம டாக்ஸில போயிடுவோம். டாக்ஸியா வேண்டானா, ஆட்டோலயே போயிடலாம். பிரஸ்டீஜ்ல 50% போதுங்கறியா? அசடு அசடு, பொண்ணாத்துக்க நம்ம பத்தி வசதியா நினைச்சாதாண்டி அவகிட்ட டவுரி அதிகமா வாங்கலாம். அத பார், ஒரு டாக்ஸி நிக்கிறது. டிரைவர் 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 அடியே டிரைவர்னு மரியாதை இல்லாம கூப்பிட்டாதரி, சண்டைக்கு வந்துட போறோம். டிரைவர் அம்பின்னு கூப்பிடு. டிரைவர் அம்பி, டிரைவர் அம்பி. என்ன பிஸியாவில் தூங்கிட்டு இருக்கியே, எழுந்துரு. இதே சாவே மயிலாப்பூர் வரைக்கும் போகணும். நல்ல காரியத்துக்காக போறோம், போய் முகத்தை அளவிண்டு பாப்பா. வண்டி வராதுமா, அவசரமா போகணும்டப்பா. வண்டி வரான்னு சொல்லியா, போக வேண்டிதானே. டாக்ஸி எதுக்கு வச்சிருக்கேன்? பேசஞ்சர் வசதிக்கு தானே. இப்படி படுத்து தூங்கின்னு வராதுன்னு சொன்னா என்ன அர்த்தம்? ஏண்டி இவங்கிட்ட என்ன பேச்சு? நம்பரை நோட் பண்ணி ரிப்போர்ட் கொடுத்தா போச்சு. வா சாமி சாமி, நெல்லு டாக்ஸி தானே வேணாம், உட்காரு. பாத்தியா கம்ப்ளைண்ட் சொன்னோன்னு பயந்துட்டேன். உட்காரு உட்காரு சாமி. மீட்டரை போறதுக்கு முன்னாலே ஒரு மேட்டரை சொல்லிடுறேன். என்னடாப்பா? வண்டி ஸ்டார்ட் ஆகாது, அப்படியே ஸ்டார்ட் ஆனாலும் 10 அடிக்கு ஒரு இடத்துல நிக்கும். நிக்கும் போதெல்லாம் இறங்கி தள்ளணும். சம்மதம்னா மீட்டர் போறோம். ஏன்னா காசியும் கொடுத்து வண்டி தள்ளணுமா? வாங்க வேற வண்டி பார்த்துன்னு போலாம். பேசாம பஸ்லயே போலாம்னா? ஆபீஸ் அவர்ஸ்ல பஸ்ல கூட்டமா இருக்கு, பேசாம ரிக்ஷால போயிடலாம். ரிக்ஷால போகலாமா? உங்க பிரஸ்டீஜ் என்ன ஆறது? இந்தல லஸ் வரைக்கும் ரிக்ஷால போயிட்டு அங்க இருந்து டாக்ஸில போயிடலாம். மினிமம் சார்ஜ் தான் ஆகும். இந்த மாதிரி ஐடியா எல்லாம் உங்களுக்கு தானே வரும். வாசாமி எங்க சுத்தினாலும் நம்மளதான் தேடி வரணும்.
என்ன மயிலாப்பூரா ஜில்ல கேணியா குந்து குந்து மயிலாப்பூர் தான் பாப்பா போகணும் என்ன கேக்குற மாமூலா கேக்குறதா குடுக்கறத கூட குந்தும பாத்து உட்காருடி ஏனா அங்க பாத்தீங்களா வண்டி ஸ்டார்ட்டே ஆகாதன்னா சரண்டு புறானே நன்னா ஏமாத்திருக்கேன் பாத்தியோ ஏன் சாமி ஆத்திரப்படுற பின்ன என்னடா அவன் செய்தது தப்போன்னா அந்த வண்டியில என்ன நீ செத்துருக்கணும் அபிஷ்டம் அழஞ்சுதான் தெரியுமா சாமி பூனத்தை ஏத்துருக்குனே அந்த வண்டியை வச்சிருக்கிறான் மயிலாப்பூருக்குனா மிஞ்சி மிஞ்சி நீ என்ன கொடுப்ப எட்டனா மீட்டருக்கு மேல கொடுப்பியா பூனத்தை ஏத்தின்னு போனா 100 200 கிடைக்கும் பூனை கேசுங்களா ஏத்தின்னு போறதுக்குனே அந்த வண்டியை வச்சிருக்கிறான் போகாத கேசுங்களா ஏத்துறது இல்ல குண்டு மதியார தண்டியார்பேட்டை கேசு தலையை போட்டுச்சு அம்மா பாட்டு எப்படி சவுண்ட் பாட்டு தான் அப்போ ரேட்ட பேசு சார் வண்டி ரெடி சார் ரேட்டு சொல்லுப்ப எங்க சொன்ன தண்டார்பேட்டை பாரிஸ்னா 100 பிராட்வேனா 150 மின்ட்னா 200 ஆமா தமிழ்நாட்டுக்கு இன்னாண்டா என்னண்டியா ஏன்பா இந்தாண்டானா 250 ரூபாய் அந்தாண்டானா 300 ரூபாய் அப்ப 800க்கு 800 ரூபாய் கேப்போ இருக்கு நான் மாத்திரி வேணையே பாத்துக்கிறேன் மாத்திரி வேணா போப்போ ஏற்கனவே 11 வெயிட்டிங் லிஸ்ட் இருக்குது என்னது வெயிட்டிங் லிஸ்டா அட்மிட் ஆகிற கேஸ் கொஞ்சம் டவுட் ஆனால மாத்திரிவானுக்கு அப்ளிகேஷன் போடுறானுங்க அந்த லிஸ்ட் படி பார்த்தா நீ கொண்டு போற பாடி நாளைக்கு தான் போய் சேரும் என்னப்பா உன்ன பெரிய தொலையா போச்சு நான் வேற வண்டி பாத்துக்கிறேன் யோ வேற வண்டி இந்த காம்பவுண்டுக்குள்ள நுழைஞ்சிருமா என்னப்பா இது ஒன்று பெரிய தாராரா இருக்கு சரி வாப்பா ஏப்பா ஒரே அடியே 300 ரூபாய் கேட்கறானே ஏ சார் 300 ரூபாய்னு கேக்குறிய மாட்டினா 3 மாதம் உள்ள போனோம் இல்ல 500 1000 பைனு கடும் வந்து செய்யறதே ரிஸ்கான தொழில் கட்டுப்பாடியானா பாருங்க இல்ல விடுங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க கூடாத சரி சரி நீ போப்பா நான் பேசிக்கிறேன் அண்ணாத்த இவ்வளவு தூரம் சொல்றாரு 50 ரூபாய் குறைச்சிக்கோ என்னடா ரேட்ட குறைச்சிட்ட அண்ணாத்த மாச்சிரி வேணும் மவுண்ட் ரோடு வரைக்கும் தான் போயிருக்குது வந்தாலும் வந்துடும் டகால வெட்டிக்கோ சரி சரி போ வரேன் போட்டா போய் சேரணும்னு நான் அப்படி எல்லாம் செலவு பண்ணிட்டு இருக்கிறேன் என் புழப்புல மண்ணை போடுறதுக்கு மீசக்காரன எதிரா செட்டப் பண்றியா அடிச்சண்ணா யோ இந்த முறப்பெல்லாம் அவர்கிட்ட வச்சுக்கோயா என்னடா அவரு இவரு உன்னையும் மீசக்காரனையும் கொட்டல உருவி என்னயா மதுரை வீரா என்ன பையனை மிரட்டுற அதெல்லாம் ஒண்ணுல பசமா தசமா தமாஸ் பண்ணிருந்தேன் இன்னைக்கு என்ன ரேட்டுக்கு போச்சு என்ன சமாச்சாரம்னு என்கொயரி பண்ணிருந்தேன் வேற ஒண்ணு இல்லப்பா உன் கையில நான் எதுவும் வச்சுக்குவானா என்னப்பா பாடிய வண்டியில வச்சு போப்பா போப்பா ரொம்ப வீராப்பா பேசுன நீசிய பார்த்தது பிளேட்டே மாத்திக்கினிய என்னடி உன கூட நம்மள பார்த்தா கிண்டலாக்குதா யோ என்னயா டீடிங்கற இதெல்லாம் உன் பொண்டாட்டி கையில வச்சுக்க நம்ம கையில வச்சுக்கின கைட்டி கையில குத்துறாமா ஏய் நான் யார் தெரியுமா சரிதான் நிறுத்தியா உன்ன மாதிரி எத்தனை பேரை பாத்துக்கிறேன் இந்த பார்க்க சின்ன பொண்ணா இருக்கிறேன்னு பேசாம விடுறேன் இல்ல இல்லனா கீகின்னு கீச்சிருவேன் ஒரு நாளை கிழிச்சு காட்டுறேன் டி என்ன பெரிய துண்டா போடு அது வேற கட்ட போகுது போறேன் கடையே காலி பண்ண வச்சிடும் அதான் எது கட்டாலும் குடுத்து தொலைக்கிறேன் அது என்ன பாக்குற பழைய குழம்பு குடுத்துட்டாலான்னு பாக்குறேன் சரி சரி சீக்கிரமா விரிச்சின்னு குந்து ஆம்பளை நிறுத்துறாங்கல்ல நம்ம விரிச்சுக்கணும்னு குந்து அப்படி அறிவு கட்டவல நீ விரிச்சின்னு குந்துனீனா அந்த மரவுல நான் ரொட்டியை துணுவல இல்லையா பாக்குறவங்களாம் ஆயா ஆஸ்பத்திரில இருந்து ரொட்டியை திடீர்னு வந்துட்டான்னு சொல்லுவாங்க குந்துல சீக்கிரம் மாமி என்னடா நேர வீட்டுக்குள்ள போறியா இல்ல மஞ்சள் தண்ணி தெளிக்கணுமா என்னடா இது நீயும் உன் பொழப்போம் தினம் சா வீட்டுக்கு போயிட்டு வர மாதிரி மஞ்சள் தண்ணியை கரைச்சி வச்சுட்டு உட்காந்துருக்க வேண்டியதா இருக்கு குனி குனி மம்மி இதுவும் ஒரு தொழில் தானே
இதுல மீட்டருக்கு மேல எக்ஸ்ட்ரா கிடைக்குதுல்ல? ஆமா, இப்படி பணத்தை தூக்கிட்டு திருவேன் தெரிஞ்சிருந்தா சத்தியமா கடன் பட்டு வண்டி வாங்கி கொடுத்துருக்க மாட்டேன். நீ கடன் பட்டு வண்டி வாங்கினால்தானே பணத்தை தூக்குற? என்னது, கடனுக்கு பணத்தை தூக்குறியா? மம்மி, சாதாரண பாசஞ்சர்ஸ் ஏத்திட்டு போனா வர்ற வருமானத்துல வீட்டு வாடகை கட்ட முடியும், வண்டி இடியும் கட்ட முடியாது. வண்டி இடியும் கட்டலன்னா மாமா இல்ல மார்வாடி வண்டியை தள்ளிட்டு போயிடுவான். அப்புறம் ரெண்டு பேரும் ததுங்கிறதும் போட வேண்டியதான். ஏண்டா, அப்ப டாக்ஸ் வச்சிருக்கான் பூரா பணத்தை தூக்கானா? பணத்தை தூக்காதனால்தான் ரொம்ப பேர் பணமா இருக்கான். என்னடா அது, காலங்காட்டியும் பணங்கணும்னு சொல்லிக்கிட்டு. உண்மையாதான் சொல்றம்மா, இத பாரு, முழுசா பணம் கட்டி வண்டி வாங்குறவன் தான் ஒழுங்கா டியூ கட்ட முடியும். மூணுல ஒரு பங்கு பணம் கட்டி வாங்குறவன் பொழப்பதான் நினைச்சு பார்த்தா பயத்தரிச்சலா இருக்கு. இப்பளும் எதுக்கு இந்த மூணாவது தெருவுல முதலியார்ல மூணு டாக்ஸி வச்சிருந்தார். இப்ப அவருக்கு எது என்ன தெரியுமா? என்னடா, இருந்த மூணு வண்டியில ரெண்டா மார்வாடி கொண்டு போயிட்டான், இன்னொன்னு மார்வாடிக்கா வெயிட் பண்ணுது. இத பாருமா, உலகத்துல பணம் தான் முக்கியம். நோ மணினா நோ மனுஷன். ஆமா, தவலைங்க மாடி வீடுக்கு போய் எடுத்துக்கோ. சரி சரி, குளிக்க தண்ணி எடுத்து வைங்க, வந்துடுறேன். இது நம்ம சொல்லி திருந்த கேசா தெரியல, எவ்வளையாவது வரிசையை கொண்டு வந்துட வேண்டியதான். எங்க வீட்டுல இப்படி ஒரு ஆளை பார்த்தது இல்லையே, யாரு இந்த புதுமுகம்? என்ன ஒரே காஞ்சி பணம் எடுத்துட்டு வந்திருக்க? ஒண்ணு குறை சொல்லிடுவியா? என்ன ஏமாத்துறதுக்கு இது ஒண்ணு கத்து வச்சிருக்க? சரி சரி, கால் கிலோ வெண்டைக்காயும் கால் கிலோ தக்காளியும் போடு, சாதம் குழஞ்சு போயிடும், வடிச்சிட்டு வந்துற. என்ன காய்கறி கறமா? வாதம்பி, எப்படி சவைக்கலாம்? ஆமா, ஏதா கேறும் தம்பி, முகூர்த்த நாளெல்லாம் போய்கினிக்கிதா? எப்ப கல்யாணம் சோறு போட போறா? போட்டா போச்சு. பாட்டினா எனக்கு ஒரு புடவை ஜாக்கெட் கிடைக்கும், அம்மா எடுத்தாருன்னு சொல்லிக்குது. அதுக்கு என்ன, நானும் ஒன்னு கொடுத்துறேன். நானே கேட்கலான் தான் இருந்தேன். ஆமா, பக்கத்து ஒரு மாடியில பாட்டு பாத்தியா இருந்தாரு, அவர் காலி பட்டாரு. அவர் அந்த வீட்டை காலி பண்ணி போய் பத்து நாள் ஆகுது. ஏன் தம்பி? ஒண்ணு இல்ல, வீடு காலியா இருந்தா ஒரு ஸ்னேகன்னு பாக்கலாம். அந்த வீட்டை விட்டாச்சா? யாரோ ஒரு பெரியவரும் வயசு பொண்ணு கொடுத்துன்னு வந்துக்கிறாங்க. ஏமா ஏமா, ஏண்டி கத்துற? நான் தெரு போல. நம்ம நானே இன்னும் நீ குளிக்க போலையாடா, போப்போ குளிச்சிட்டு வா. என்னடியாச்சு? தக்காளி கால் கிலோ 50 காசு, வெண்டைக்காய் எல்லாரும் 50 காசு போட்டுக்கிறாங்க, உனக்கொசரம் 45 காசு. ஏமாத்தமாச்சு, 95 ஆச்சு. நீ என்னத்த கணக்கு பார்த்து எப்படி வியாபாரத்தை பார்க்க போறியோ? அடுத்தவங்க சொல்றது கேட்டுக்கிட்டு தான் வியாபாரம் பண்ணிக்கிட்டு வரேன். வீட்டுல இருக்கிறவங்க ஒழுங்கா இருந்தா எனக்கு எந்த தலையெழுத்து? இந்தா 2 ரூபாய் நம்ம அக்கௌண்ட்ல எழுதிக்கோ. அக்கௌண்டா? ஆமா தம்பி, நம்ம அக்கௌண்ட் அம்மா கையில தான் இருக்குது. என்ன அப்ப நான் சொல்ற தம்பி, கட்டின புருஷன் ஒழுங்கா இல்ல, நானும் அந்த ஆளுக்கு பயந்துக்கினு எங்கெங்கயோ ஒழிச்சு வச்சுதான் பாக்குறேன். விடுறானா போட்டுன்னு வந்து கண்ட இடத்துல கைய வச்சு உருவிடுறான். பத்த புடவை ஜாக்கெட் எடுத்து கொடுக்குறேன்னு சொல்லிக்கிற, மறந்துடாத. வரேன் கண்டிப்பா. உன் சப்போர்ட்ல பல வேலை நடக்கணுமே. சமத்தியான கேஸ், இன்னைக்கு சரியான மாலுதான். தெரிஞ்சு போச்சான்ல சதை ஜாஸ்தியா போச்சு, பிரஷர் ஏறுது, தினம் ஓடுனா சதை குறையும்னு டாக்டர் சொல்லுது. சேட்டு, உடம்ப குறைக்கிறதுக்கு இது இல்ல வைத்தியம், நாளை உனக்கு ரத்தத்தை கொடு. ரத்தமா? ஆமா, அது அதிகமா உன் உடம்புல ஓடுறதுனாலதான் கொழுப்பு நிறைய இருக்கு. அரே, அதுக்கு என்னையா செய்ய சொல்றேன்? ரத்தத்தை கொடுத்துட்டு ரொக்கத்தை வாங்கிக்கிறது. ரத்தம் கொடுத்தா ரொக்கம் தரா? ஜல்தி வா, ஜல்தி வா. சேட்டு, ஓடாத, ரத்தம் குறைஞ்சிரும். சொக்காய் போடு, வா போகலாம். புவையில குடுக்குறானோ? என்ன என்னப்பா? சேட்டு வசமா மாட்டிக்கினாரு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்பதான் ஒரு கிராக் கிடைச்சிருக்கு. நீ ஏதாவது சொல்லி சேட்டு கம்மி நீட்டுற போற, அப்புறம் என் பொழப்புல மண்ணு வந்துட போகுது. சேட்டு சேட்டு, நாப்பா டிரைவர், வண்டி வருமா? வராதுமா? கேட்டா வராதும். கம்ப்ளைண்ட் தரேன்னா வண்டியில ஏறு, ஆனா 10 அடிக்கு ஒரு தடவை வண்டியை தள்ளணும். எத்தனை நாளைக்கு தான் இந்த உதார் பாக்கலாம்? அறிவு கட்டது நீயா? இந்த பாரியா,
உனக்கு தவிர வேற எதையும் வண்டியில ஏத்த மாட்டேன்னு சொல்லிக்கிறேன். அதுல எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்க செக் பண்ண வந்த செக்அப்பா ஓச்சுக்காதப்பா. வச்சுக்கணும் ஆசை உனக்கு இருக்குதோ இல்லையோ, நீ வச்சுக்கணும் ஆசை எனக்கு இருக்குது. வச்சுக்கிறதா? நாலு கார் வச்சுக்கணும்னு சொன்னேன். பார்த்தா ஐயா வரங்க, அதுக்குள்ள தம்மடிக்க போயிட்டியா? இல்லண்ணா சார், அது வந்து சரி சரி வண்டி கிட்டே நான் உள்ளே போயிட்டு வரேன். என்ன சார், பாடி டெலிவரி எடுக்கிறதுக்கு பாட்டி வந்துருக்குது. அதை விட முக்கியமான பாட்டி உள்ள போதுரா. இறா அட, என்னப்பா இவர் நேரங்காலம் தெரியாம போறாரு? என்னடா இங்கே இருக்க? சவுக்கார் பட்டே உள்ள அனுப்பிச்சிருக்கிறேன், சில்லறைக்கா காத்து நிற்கிறேன்டா. சவுக்கார் பட்டே உள்ள அனுப்பிருக்கியா? தட்ட ஓட்டமே அங்கே தானடா இருக்கு. முதல்ல உன் உடம்புல ஓடுற ரத்தத்தை எடுக்கணும், அப்பதான் சரிப்பட்டு வரும். என்னடா என் அடையாளம் தெரியுதியா? என்னடா சொல்ற? என்னடா அதுக்குள்ள மறந்துட்ட? நான் எப்படா மறந்த? அன்னைக்கு கூட ஜன்னல் சாத்தினிய. நான் எப்படா சாத்தின? அதான்டா அந்த இது வந்து இன்னொரு ராவண கைய வாங்குற ஓகேடா அங்க. சிக்னல் பெரியவருக்கா பொண்ணுக்கா? பெரியவர் மாடையா? பெரியவர் கூப்பிட்டா வந்துட்டு போறாரு. அவருக்கு எதுக்குடா சிக்னல்? அரைஞ்சனா பாரு, இப்பதான் புரியுது நீ ஏன் தனியா அலையறான். அண்ணாத்த அண்ணாத்த, ஆஸ்பத்திரிக்குல போன மீசா என்ன வெளியே வரவே இல்லை. கபால் இந்த கேஸ் அமைச்சிருவோம். அடடே நம்ம செட்டியாரு. வாங்க செட்டியாரு, என்ன விஷயம்? ஒரு சாவு வந்துருச்சுப்பா, வீட்டுக்கு எடுத்துட்டு போனோம். அதுல என்ன யோசனை? இந்த வண்டியில ஏத்த வண்டி தானே? இந்த வண்டி யாருக்காக செஞ்சது? உங்க பரம்பரைக்காகவே செஞ்சதுங்க. உங்க அப்பா தற்கொலை பண்ணிக்கிட்டாரு, இந்த வண்டியில தான் தூக்கிட்டு போனோம். உங்க அம்மா மண்ணன் ஊத்தி கொளுத்திக்கிட்டாங்க, இந்த வண்டியில தான் தூக்கிட்டு போனோம். உங்க தங்கச்சி கிணத்துல இருந்து இறந்துட்டாங்க, இந்த வண்டியில தான் தூக்கிட்டு போனோம். உங்க தம்பி மூட்டை பூச்சி மருந்த குடிச்சாரு, இந்த வண்டியில தான் தூக்கிட்டு போனோம். இப்ப செத்தது யாருங்க உங்க சம்சாரமா? அட பாவி, என் சம்சாரத்துக்கு அப்பா எனக்கு மாமனாரு. அப்படிங்களா? வண்டியில ஏத்துங்க. இருப்பா, எவ்வளவு கேக்குற? என்னங்க உங்ககிட்ட போய் பேரம் பேசலாமா? உங்களுக்கு தெரியாத என்ன, நான் எத்தனை பணத்தை தூக்கிருக்கேன்? பணத்தை வண்டியில ஏத்துங்க. இந்தாப்பா அப்புறம் தகராறு பண்ண கூடாது. உங்ககிட்ட எல்லாம் நான் தகராறு பண்ணுவா? ஐயோ பணம் நாரி இருங்க, வண்டியில ஏத்துங்க. இந்தாப்பா பணத்தை ஏத்து. உனக்கு செட்டியார பத்தி தெரியுமில்ல, கஞ்ச பெருவெளி கரெக்டா பேசி காசு வெட்டிக்கா, அப்புறம் பின்னால ஏமாலும் வருத்தப்பட கூடாது. நீ பணத்தை ஏத்து. என்ன பாக்கியா? செட்டியார் கஞ்ச பெருவெளின்றான், இங்கே கரெக்டா பேசி துட்ட வாங்கிடு. ஊட்டாண்ட வந்து தரார் பண்ண போறோம். இவன் போனா ஊட்டாண்ட போனா தானடா. இந்த மாதிரி கஞ்ச பசங்களுக்கு இன்னைக்கு பாடம் கத்து கொடுக்கறேன் பார். டேய் போன வருது ஏத்துடா. ஏத்து ஏத்து, பாத்து பாத்து. காலை போடுற காலை போடுற, போனா உடஞ்சிட போகுது. செட்டியார ஏறுங்க ஏறுங்க ஏறுங்க. கொஞ்சம் முன்னாடி வந்துருக்கூடாதான் போயிட்டான். என்ன கடனா கேக்குறியா? யாரையா கடன் கேட்டா? பணத்தை ஏத்தி வண்டியில வச்சிருக்கியா? சாதாரணமாவே உன் ஏரியாவுக்கு போறதுன்னா 300-400 கேட்பாங்க. இது உன் குடும்ப வண்டியா? குடும்ப வக்கீல் குடும்ப டாக்டர்ங்கிற மாதிரி உன் குடும்பத்துல செத்த அத்தனை பேரையும் இந்த வண்டி தான் தூக்கிட்டு போயிருக்குது. அதுக்காக ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ரேட்டு 200 ரூபாய் கொடுத்துரு. 200 ரூபாயா? விளையாடுறியா? இதுக்குத்தான் அங்கேயே கேட்டேன், ரேட்டை சொல்ல மாட்டேன்னு சொன்னேன். மொத்தத்துல 25 ரூபா நான் தருவேன். 25? என்னயா பிசாத்தி 25 ரூபா? நாலு தக்காளி கூட ஏத்துறாங்க, 25 ரூபா தருவானே. ஐயா என்ன சொல்ற? சரி உனக்கு வேண்டாம் எனக்கு வேண்டாம், நடுவுல வச்சுக்கிருவோம். நடுவுல எவ்வளவு? 100 ரூபா கொடுத்துரு. 100? முடியாது, 25 ரூபா தருவேன். சமரா என்ன ஐயா 25? நீ நாமம் போட்டதும் இல்லாம எனக்கு போடலான்னு வந்தியா? பணத்தை தூக்கியா தூக்கியா? தலைய புரியா என்ன பத்தியார பணத்தை இறக்கி சொல்லிட்டு வந்தேன். இந்த மாதிரி ஆட்கள்லாம் வண்டியில ஏத்தின பணத்தை இறக்க மாட்டானுங்க. அதனாலதான நான் அங்க ரேட்டை பேசாம இடையில வந்து தகராறு பண்றேன். காசு எப்படி கலருதுன்னு பாரு கவனி. பா 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 பா, ஏய் நோட்டை என்றானு திரும்பி பாரு. பாத்தியா பணத்தை என்ன காணும்? பணத்தை எடுக்கணும், ஆளையும் காணும். ஆமா அந்த போறாங்க. யோ யோ மலகம் பண்ணானா மலகம் பண்ணானா எல்லாம் ஒண்ணுதான். நில்லுங்க நில்லுங்க. என்னையா வண்டியில பணத்தை வச்சு எங்கேயா போறீங்க? இந்தப்பா நீ கேக்குற ரேட்டை என்னால கொடுக்க முடியாது, பணத்தை நீ எடுத்துட்டு போ. பணத்தை நான் வச்சு என்னையா பண்றது? இந்தப்பா எங்க குடும்ப பணத்தை பூரா நீ தான் எடுத்துட்டு போயிருக்க. இந்த பணத்தையும் கொண்டு போ, எந்த குடும்ப புனிவா உனக்கு கிடைக்கும்? இல்லைங்கய்யா 100 ரூபா வேண்டாங்க. 75 ரூபா முடியா? முடியாதுப்பா. சரி 50 ரூபா முடியா? முடியாதுப்பா. சரி 40 ரூபா முடியா? முடியாது. இல்லைங்கய்யா பேசுன 25 கொடுத்துறங்கய்யா. அதுவும் இப்ப முடியாதுப்பா.
ஏன்னா நடுரோட்ல பணத்தை வச்சுட்டு தகராறு பண்ண பாரு, அதுக்காக 10 ரூபா பனிஷ்மெண்ட், அது போக 15 ரூபா தரமே சம்மதமா? ஏத்தனை பணத்தை இறக்க முடியாது. பணத்தை எந்த சேதாரமும் இல்லாம வீட்டுல உனது இறக்கி விட்டு 15 ரூபா வாங்கிட்டு போ சம்மதமா? என்னடா நம்ம நோய் என்ட்ரில போயிட்டோமோ நினைச்ச, பலே என்ட்ரி தான். படி ஏறதுக்குள்ள பாதி உயிர் போடுது. அப்பா கதவு வச்சுக்கலாம் பாரு, கதவு தமாத்துண்டு. ஏமாய் நல்ல முளைக்கீரை புதினா கீரை எல்லாம் பசபசன்னு கொண்டுக்கிறேன், சீக்கிரம் வா ஏமாய். அம்மா இல்ல ஆஸ்பத்திரிக்கு போயிருக்காங்க. ஆஸ்பத்திரிக்கா? என்ன தம்பி உடம்புக்கு? அடிக்கடி மயக்கம் வருதுங்கிறாங்க. வயசாயிடுச்சு இல்ல, ரெஸ்டா இருந்தா பரவாயில்ல, எல்லா வேலையும் அதுவே இஷ்டு போட்டுங்க. அவஸ்தப்பட்டு வேலைக்கு ஆள் வச்சுக்க வேணா, நானா சொல்றேன். பிள்ளைக்கு தான் கையாலேயே சமைச்சு போட நினைச்சா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? பெத்த மனசு தம்பி, அப்படித்தான் ஆசைப்படும். அதுக்கு என்ன, புள்ள சுகத்தை மட்டும் பார்த்தா போதுமா? அவங்களையும் பாத்துக்கணும் இல்லையா? அதுக்கு நீ தான் ஒத்திக்கிட்டேன்னு வரணும். ஆரம்பிச்சிட்டியா? உனக்கும் வேற வேலை இல்ல, எங்க அம்மாவுக்கும் வேற வேலை இல்ல. சத்தியமா சொல்றேன் தம்பி, உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலையேங்கறதா அம்மாவுக்கு பெரிய குறை. காய்கறிக்காரம்மா, அம்மா சொல்றாங்களேன்னு கல்யாணம் பண்றேன்னு வச்சுக்கோ, வர்றவன் எப்படிப்பட்டவன் யாருக்கு தெரியும்? பொறுப்புள்ளவளா இருந்தா பரவாயில்ல, பிரச்சனைக்குரியவளா இருந்துட்டா? அப்போ நீ கண்ணாலுமே கட்டிக்க போறது இல்லையா? கவலைப்படாத, நிச்சயம் கல்யாணம் பண்ணிக்க, உனக்கு புடவை ஜாக்கெட் உண்டு. எப்ப தம்பி? எங்க அம்மாவை மதிக்கிற மாதிரி ஒரு பொண்ணு என்னைக்கு வராளோ அன்னைக்கு. இத்த கேக்கும் போது எனக்கு இன்னும் சந்தோஷமாக்குது தெரியுமா? இந்த காலத்துல எவன் தம்பி பெத்தவளை மதிச்சுக்கி நிக்கிறான்? இது பாரு, உன் நல்ல மனசுக்கு எல்லாம் நல்லபடியாவே நடக்கும். இந்தா அம்மா கீரை ஓணும், நாங்க 30 காசு கணக்குல எழுதிக்க சொல்லு. இந்த பாவிக்கு பயந்து நான் இங்க ஒழிச்சு வச்சாலும் உருவிடுறான் படா ரோதன் அந்த பாவியோட. இந்தாப்பா நம்ம அக்கௌண்ட்ல எழுதிக்க சொல்லு. ஆமா, இந்த மாடி வீட்டை பத்தி கேட்டா ஒண்ணுமே சொல்லலையே. அதான் குடுத்துல வந்தேன் சொன்ன தம்பி. ஆமாமா, ஒரு வயசு பொண்ணு ஒரு பெரியவர் வந்திருக்கான் சொன்ன, மறந்துட்டேன். ஆமா, அந்த வீடு 1 மாசத்துல காலி ஆப்போன்னு சொன்னாங்க. 4-5 மாசம் தங்க சொல்லி டாக்டர் சொல்லிக்கிறாங்க, அதை 1 மாசத்துல காலி பண்ண முடியும். டாக்டரா? ஆ தம்பி, அந்த பெரியவருக்கு ஏதோ காசு நோயா, வைத்தியம் வந்திருக்கா கிராமத்துல இருந்து இங்க வந்துக்கிறாங்க. டாக்டர் இங்க ஏதோ 4-5 மாசம் இங்க தங்க சொல்லிருப்பாங்க போல இருக்குது. வயசு பொண்ண வச்சுக்கினே எப்படி ஓட்டல தங்க முடியும்? அதான் ஊர் எடுத்துக்கிறாரு. அப்போ 4-5 மாசம் தங்குவாங்க. நீ ஒன்னி ஒரி பண்ணிக்காத, காலி ஆனதும் ஊடு உனக்கு தான். வீட்டுக்காரு நமக்கு ரொம்ப வேண்டப்பட்டவரு, செட்டப் பண்ணிடுறேன். என்ன வச்சா? அம்மா கையில சொல்லு. கத்திரிக்காய், முருங்கக்காய். காலி ஆனதுக்கு அப்புறம் செட்டப் இருக்கும் போது செட்டப் பண்ண பரவாயில்ல. 4 மாசம் மீட்டரை போட்டுற வேண்டியதான். என்னடா மனசுல என்ன நினைச்சுது? ஏண்டி
அவன் ஒன்ன நினைச்சிருந்தான் நினைச்சுக்கிறாரு. இருந்தாலும் அத்தை விட நல்ல லெவல்ல இருக்குது இல்லையா? அடிப்பாவி, ஏண்டி அந்த வார்ட் பாய் வடிவேலு ஒன்னதான் கட்டிக்க போறேன்னு சீட்டு கட்டிட்டுறான். நீ என்னன்னா பிளேட்டையே மாத்தி நிக்கிறேக்கா. ஓரம் கட்டி விஜயத்த சொல்றேன் வா. அந்த ஆளு என்னதான் கட்டிக்க போறேன் நைனாக்குள்ள, நைனாவும் என் கையில கட்டிட்டு நானும் ஒத்துனேன். கல்யாணம் வரும்போது கணக்கு பார்க்க வேண்டி வருது இல்ல கணக்கா? அதே நடி கணக்கு. இந்த ஆளு கொண்டாரு 250 வச்சுக்கின்னு ரெண்டு பேர் கலந்தலாம். நாளைக்கு ரெண்டு குழந்தையாச்சுன்னா அதுவும் பாயிண்ட் தான். ஏக்கா இந்த மீசி எடுத்துக்க, தினம் 100-200 சம்பாதிக்குது. சொந்த வண்டி மாட்டிச்சுன்னு வச்சுக்க, 5-6 குழந்தை வரைக்கும் தரலாம். இந்த பாருக்கா என் புருஷன் வார்ட் பாய் சொல்றது எப்படிக்குது, ஒரு வண்டிக்கு ஓனர் சொல்றது எப்படிக்குது? ஏண்டி அப்ப அந்த வார்ட் பாய் அம்போன்னு விட்டேன்னு சொல்லு. இத்தனை நம்பிக்கை நான் அத்தை விட்டுட முடியுமா? மீசை சரியா படியிலன்னு வச்சுக்க, கபால தாவிக்க வேண்டியதுதான். அடிப்பாவி, முளைச்சி 3 இலை கிளம்புல அதுக்குள்ளயும் கணக்குங்கிற இன்னா பேச்சடி பேசுற. ஒருவேளை செய், இதெல்லாம் கொண்டு போய் உள்ள போய் நம்ம வெளியில போயிடலாம். கோழி கூடு மாதிரி ஒரு வீடு, அதுக்கு பூத்தொட்டி மட்டும் தான் குறைச்ச. இதெல்லாம் இங்க வைக்க போறேன் பாத்தியா? மாடியில, மாடியிலயா? மாடியில வச்சு ஆளா தண்ணி ஊத்துறது? அதுக்குதான் நான் இருக்கேனே. உனக்கே நான் தண்ணி ஊத்த வேண்டியதா இருக்கு. நீ செடிக்கு தண்ணி ஊத்துறியா? நீ பாசத்தோட ஊத்துற, நானும் அதே மாதிரி ஊத்துறானுதான். எப்படியாவது போ, என்ன தண்ணி ஊத்த சொல்லாத. இனிமே உன்னை மாடி கணக்கோனா? டேய் பசங்க எல்லாம் செட்டப் பண்ணி தொட்டியெல்லாம் மாடி கொண்டு போ. சரி, தலைக்கு 10 பைசா. சரி, கமா கமா. தலையில வை, ஒரு அறிவு கட்டற கையில வைடா. பாப்போ 10 வயசானதை பத்தியா பசங்க என்ன வேலை செய்யறானு. உடைச்சிங்க மண்டையை உடைச்சிடும் ஜாக. சீக்கிரம் செட்டப் பண்ணா. கமான் மார்ச். நேரம் மிலிட்டரி அனுப்ப வேண்டியதான். நான் போய் தண்ணி கொண்டு வந்துடுறேன். பாப்போ. குட் பை. கொஞ்ச நாளைக்கு யாரும் மேல வராதீங்க. தண்ணி ஊத்தணும். அறிவு கட்ட முண்டோம். நீ தண்ணி ஊத்துறதுக்கு நான் செடி கொண்டா வச்சிருக்கேன். எப்ப ஊத்தணும், எங்க ஊத்தணும் எனக்கு தெரியும்டா. வண்டி வர வரணும். எப்ப வரும்? வரும் சார், இப்ப வந்துடும் சார். உள்ள உட்காருங்க சார், இப்ப வந்துடும் சார். வரண்டா வரும். அண்ணன்மணி இன்னைக்கு சரியான மால் தான், உனக்கு உள்ள வச்சிடறேன். வர வர நம்ம கிட்ட பெஜாரா போச்சு. என்னைக்குமே டயத்துக்கு வந்துருவாரு. இன்னைக்கு ஆளே காணும். பார்த்து எவ்வளவு நேரம் தான் மடக்கி வைக்கிறது? டாக்சிக்காக எதிர்பார்த்தீங்கன்னா திரும்ப பாடி உள்ள போயிரும். அப்புறம் பெரிய டாக்டர் வந்து கையெழுத்து போட்டா தான் உங்களுக்கு பாடி கிடைக்கும். நைட்டு 7-8 மணி ஆயிரும். தான் சொல்லுங்க, தகவல் வண்டியில ஏத்திடலாம். சார் வேணாம் சார், டாக்ஸி இப்போ வந்துடும் சார். என்னப்பா டாக்ஸி வருது வருதுங்கிற வண்டியை காணுங்க. மாணிக்கம் டாக்ஸியா வெயிட் பண்ணுறது பிரயோஜனம் இல்ல, எல்லாரும் காத்துட்டு இருப்பாங்க. பேசாம பாடியை குதிரை வண்டியை கொண்டு போயிடலாம். சார் வேணாம் சார், இதுல போனா பாடி ஆடும், செத்தவர் ஆத்மா சாந்தி அடையாது. செத்தவர் என்ன தண்ணியா போட்டுருக்காரு? நீ துணி எதுக்கு துணின்னு இங்க கவனி. டபுள் பிளேட் ஸ்பிரிங் பிளேட் கொடுத்து அடிச்சிருக்கேன். பாடி ஆடவே ஆடாது. அப்படி ஏதானா பாடி ஆடி ஸ்கிராச் ஆச்சு துட்டே தராத. வேணா நீ ட்ரெயில் பாக்குறியா? வண்டியில செத்த மாதிரி படுத்துக்க, ஒரு ரவுண்ட் வர்றேன். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், வண்டி உள்ள கொண்டா. ஐயோ உங்க மீசி என்ன பெரிய பிஸ்தாவா? அம்மியில வச்சு அரைச்சிருவாமா? போட. யோ பாத்துக்கிறேன். போட பாத்துக்கிறானா? மீச வந்தாலும் வந்துருவாண்டா. டேய் என்னடா இவ்வளவு நேரம் ஒரு பாத்தி மடக்கி வச்சிருந்தேன், உன்னை காணும். மதுரை வீரன் தள்ளி போயிட்டான். மதுரை வீரன் தள்ளி போட்டானா? ஒரு கேஸ் இருக்குது, 4 மணி வரைக்கும் டைம் கொடுத்திருக்காங்க. சரி இந்தா சாப்பிட்டதே. சொல்ல கல்யாணி, இரும ஜாஸ்தியா இருக்கு, அந்த மாத்திரையை கொண்டாமா? மாத்திரையா? இத வாங்கிட்டேன். ஏன் நேத்து வாங்கி வைக்கலையா? டானிக் எல்லாம் வாங்கினேன், மாத்திரை வாங்க மறந்துட்டேன். இத வந்துடுறேன்.
மருந்து கடைக்கு போய் இந்த மருந்து வாங்கிக்கறியா? நான் போக மாட்டேன். நான் உனக்கு காசு தரேன்டா, போயிட்டு வாடா. வேணா மோதல் வந்தா அடிப்பாரு, அர்ஜென்டா வேணும்டா. நான் வேணா முதல்கிட்ட சொல்லிக்கிறேன். வேணாம், கடையை விட்டுக்கு யாரங்கன்னா தோலை உரிச்சிடுவாரு. அவசரம் சொல்றாங்கல்ல, கொஞ்சம் போயிட்டு வாயா. உங்களுக்கு இஷ்டம் இருந்தனா நீங்க போங்க. பையன் முதலாளிக்கு பயப்படுறான் போல் இருக்கு. உங்களுக்கு ஆட்சேபனை இல்லைன்னா நானே போயிட்டு வரேன். வேண்டாங்க. ஏங்க, அக்கம் பக்கத்துல இருக்கோம், ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி பண்ணலாம் எப்படி? நீங்க வித்தியாசமா நினைக்கலாம், கொண்டாங்க. மருதெல்லாம் சரியா இருக்கா? இன்னைக்கு ஏதோ நம்ம டைம் நல்லா இருக்கு. நீ போயிருந்த நமக்கு அந்த சான்ஸ் கிடைச்சிருக்காது. தேங்க்யூடா பிரதர். கத்திரிக்காய், முருங்கக்காய், கொத்தவரங்க. என்ன தம்பி நடந்து வந்தீங்களா? வண்டி எங்க காணோம்? இங்க நிக்க வச்சா பசங்களது ஒரே தகராறு, அதனாலதான் பக்கத்துல நிக்க வச்சிருக்கேன். ஆமா, என்ன இது பக்தி பாடல்? சைடு பிசினஸா? ஒண்ணும் இல்ல, அந்த மாடியில இருக்கிற பெரியவரு, அவருக்கு பக்தி பாட்டு பக்தி புத்தகம் ரொம்ப பிடிக்குமா. அந்த பொண்ணு வாங்கிட்டு வர சொல்லிச்சு. டவுனுக்கு போனா அப்படியே வாங்கிட்டு வந்தா. அட்ட, பெரியவருக்கு பக்தி பாடல் தான் பிடிக்குமா? டேய் பாஸ்கரா, என்னென்ன? ஆமா, நம்ம பசங்க இருக்கான்ல? பசங்களுக்கு எல்லாம் ஸ்கூல் லீவு, சும்மா தான் இருக்காங்க. வெரி குட். 25 பைசா தலைக்கு கொடுத்துடலாம். அம்மா கோயிலுக்கு போனது மாடியில கச்சேரி. கோபம் இருக்கா? சரி, மன்னிச்சிங்க சார். தவிர டப்பா சார், எப்படி சௌகரியம் வாசிக்கலாமா? ரெடி, 1, 2, 3, 4. டே பானை ஜாயின் பண்றேன். டே மோர்சிங்கு, வாயில வாசி. சீப்பு, சுருசுக்கு சுருசுக்கு எல்லாம் வாசிங்க. தாளவாஜ கச்சேரி சும்மா செலவிடாதப்பா. ஐயோ, அம்பிகையே உன்னை நம்பி வந்த நீ சுகம்ம சம்மதம்ம உன்னை நான் சந்தித்தேன். நீ ஆயிரத்தில் ஒருத்தி உன்னை நான் சந்தித்தேன். நீ ஆயிரத்தில் ஒருத்தி உள்ளத்தால் ரசித்தேன். எந்த பார்வையிலே நிறுத்தி, பார்வையிலே நிறுத்தி உன்னை நான் சந்தித்தேன். நீ ஆயிரத்தில் ஒருத்தி அகையே உன்னை நம்பி வந்தேன். உங்கள் ஆலய வாசலிலே தவம் கிடந்தேன், தவம் கிடந்தேன். மோகன புன்னகை மலர்ந்திடும்போது மல்லிகை தோரணம் மனதை தொடாது. மோகன புன்னகை மலர்ந்திடும்போது மல்லிகை தோரணம் மனதை தொடாது. மோகத்தின் வசமாகி மயக்கம் தராது. மாமா மனிதா மாமரிதா, மாமா மாமா மனிதா மாமரிதா, கம 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 மனிதா மாமரிதா. சம்மதமா சகசமா, சம்மதமா சம்மதமா, நானுந்தன் கூட வர சம்மதமா, சம்மதமா நானுந்தன் கூட
தவற சம்மதமா சரிசமமாக நிழல் போலே நான் கூட வர சம்மதமா எப்படி நானும் தன் கூட வர சம்மதமா அம்பிகையே உன்னை நம்பி வந்தேன் உங்கள் ஆலய வாசலிலே தவம் கிடந்தேன் தவம் கிடந்தேன் தானே ஒருத்தன் வாசிக்கடா முருகே சொன்ன முருகே சொன்னதா செல்வா அப்புறம் பிரம்மாண்டா தகரம் தகரம் சும்மா சொல்லக்கூடாது ஐயா 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 ஐயோ அப்புறம் கத்தி சாணம் வச்ச மாதிரி தானே இருக்கு ஐயா ஐயா ஐயோ ஆசையின் பாதையில் நீ வந்த கோலம் ஆனந்த போதையில் மிதந்தது ராகம் 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 ஆசையின் பாதையில் நீ வந்த கோலம் ஆனந்த போதையில் மிதந்தது ராகம் ஆரம்பமாகட்டும் பேரின் பகீதம் பேரின் பகீதம் ஒரு நாள் போதுமா இங்கொரு நாள் போதுமா நான் பாட இங்கொரு நாள் போதுமா நாதமா கீதமா நாதமா கீதமா உன்னை நான் பாட இங்கொரு நாள் போதுமா போயிட்டுதான் வாயம்மா நான் அனுப்பி வைக்கிறேன் நீ போமா கமலா தேட்டு தான் போனோம் நான் வீட்டு அண்ணன் திட்டின்னு வரேன் பத்தா டேய் சுஷா என்னத்த ஒரு நிமிஷம் இங்கே பாட டேய் நான் ஸ்டாண்டு கிட்ட இருக்கேன் நீ நேராக கமலா தேட்டருக்கு போய் மேட்னி ஷோக்கு ஒரு வாழ்க்கை எடுத்துட்டு வாங்கிட்டு சரி வாங்கிடுவாரு நீ நீனாடியே வந்திருக்கலாம் ஏதானா கராக்கி வந்தான்னு பாக்குறேன் ஆரம்பிச்சாச்சா
இரண்டு குருவிக பூரண்டு கூட்டுல இரண்டு குருவிக பூரண்டு கூட்டுது விருந்து தன் பாத்துல கலந்து கூட்டுது விருந்து அதை பார்த்து பார்த்து காத்து நாத்து மூணாச்சு அதை பார்த்து பார்த்து காத்து நாத்து மூணாச்சு கூட்டுல இரண்டு வீச பக்கத்து டிக்கெட் வாங்கினானா வேற யாரு பக்கத்து டிக்கெட் வாங்கிருக்கே இடிச்சுனப்ப மூஞ்சிலாம் கிழிஞ்சு போயிடு ஜாகிரதா என்ன கடமை அதுக்கெல்லாம் மூடி வந்துச்சா தெரியல டிக்கெட் யார் கையில குடுத்துட்டு போயிடுச்சு அட பாவி மனுஷா அந்த நினைச்சு பக்கத்துல இருக்கிற மேல கைய விட்டேனே நீ இப்படி அலையிறதுக்கு நல்லா வேணும் மாறி இங்க வா டாக்டர் கூப்பிடுறாரு காபிக்கு ஜெல்ற வச்சு வந்துடுறேன் என்ன சார் ஸ்டெதஸ்கோப் ரெஸ்ட் ரூம்ல வச்சிருக்கேன் போய் எடுத்துக்கோ சரி சார் யாரடா அது புது டாக்டரா ஜாண்டில இருந்து புதுசா மாத்திருக்காங்க நிறைய சொத்து இருக்குது தனியா வேற டிஸ்பென்சரி வச்சிருக்காரு கல்யாணம் ஆயிடுச்சா இல்ல சின்ன வயசு தானே சரி சரி டாக்டர் ஒரு முக்கியமான வேலை சொல்லிக்கிறாரு அப்பால வந்து பாக்குறேன் மத்தா ஒரே புள்ள சொத்து சுகம் தனியா டிஸ்பென்சரி செட்டப் பண்ணிக்க வேண்டியதுதான் சாவித்திரியம்மா என்னங்கம்மா காய்கறிக்காரி எங்க காணோம் அவங்க நாத்தனார் குளி குளிச்சிருக்கா இன்னைக்கு வரமாட்டேன் ஆமா இவ நாத்தனார் குளி குளிச்சானா நம்ம குழம்பு வைக்காம இருக்க முடியுமா ஒரு வேலை காணோம் யார் அனுப்புறது டே 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 கண்ணு மார்க்கெட்டுக்கு போய் கொஞ்சம் காய்கறி வாங்கிட்டு வந்துருப்பா மார்க்கெட்டுக்கு நானா ரொம்ப அழகா இருக்கு மார்க்கெட்டுக்கு நான் போனா நம்ம பிரிஸ்டேஜ் என்ன ஆறுது மார்க்கெட்டுக்கு போனா பிரிஸ்டேஜ் என்ன ஆகுங்கிறான் கல்யாணி சமையல் ஆயிடுச்சாமா காய்கறி காரி வெள்ள கடை வரைக்கும் போய் வாங்கிட்டு வந்துடுறேன் மார்க்கெட்டா மாமி பை கொடுமா நான் மார்க்கெட் போறேன் என்னது இப்பதானே போக மாட்டேன்னு சொன்னேன் சொல்லிட்ட மாடிக்கு போனதுக்கு அப்புறம் ஒரு ஞானோதயம் தாய் சொல்ல தட்டிட்டு ஒரு ஃபீலிங் போதும் போதும் நான் வேற பையனை அனுப்பிச்சேன் அனுப்பிட்டீங்க டேய் வராங்க வரா வர வர விட நான் கடைக்கு போறேன் விட நான் கொடுக்க மாட்டேன் ஏண்டா பாட்டி கடைக்கு போனா பத்து பைசா கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க பத்து பைசாவா டேய் நான் 25 பைசா கொடுக்குறேன் இந்தா பயப்படா போ போனி போ கால் கிலோ தக்காளி கொடுப்பா எனக்கும் கால் கிலோ தக்காளி கால் கிலோ வெண்டைக்காய் போடுங்க எனக்கும் கால் கிலோ வெண்டைக்காய் போடுங்க ரெண்டு பேரும் யாராவது ஒருத்த சொல்லுங்க மொத்தமா எடுத்து வச்சிடுறேன் ரெண்டு பேருக்குமா ஆமா ரெண்டு பேரும் ஒரே மருந்து கேக்குறீங்க அதனாலதான் சொல்றேன் போதும் போதும் இந்த சார் சார் உங்களுக்கு தான் உங்களுக்கு என்ன வேணும் காய்கறி தானே வந்தீங்க ஆமாமா உங்களை பார்த்தா காய்கறி வாங்க வந்த மாதிரி தெரியலையே அது வந்து காய்கறி மீன் கறிங்க இதுல காய்கறி கொடுங்க பக்கத்து காணமே அம்மா எப்படி கண்டுபிடிச்ச அது வந்து கடையில புந்துட்டு இருந்தேனா வரசெல்லாம் திரும்பி பார்த்தேன் பையன் நைஸா கட்டி கிடந்தான் சகான புடிச்சு குடுத்தேனால பயந்து குடுத்து போட்டான் ரொம்ப தேங்க்ஸ் எவ்வளோ பெரிய டாக்டர் நீங்க போய் தேங்க்ஸ் சொல்லுங்க அப்ப நான் வரட்டுமா உனக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னா என்கிட்ட கேளு வர்றேன் வந்துடுறேன்
குறையவே இல்லை. நான் தானே கேட்க மாட்டியா? அந்த கோயிலுக்கு போயிருந்தமான எத்தனை தபா சொல்லிக்கிறேன். ஏன் இங்க சொல்லலாம்? உங்க காதுல நீங்க யார போகுது? ஏன் அப்படிலாம் சொல்ற? என்ன என்ன சொன்னா கேட்டா தானே? இப்ப பாரு, ஒரு தபா அந்த கோயிலுக்கு போயிருவா, பெரியவருக்கு குணமாகல, என்ன கேள்வி நீ? சரி சரி, சீக்கிரம் எடுத்துக்கலாம். நம்ம காய்கறிக்காரி ரொம்ப நாள் அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வான்னு சொல்லிட்டு இருக்கா. அம்மன் கோயிலா? இங்க பக்கத்துலதான் இருக்கான். ரொம்ப விசேஷமான கோயிலாம். அங்க அர்ச்சனை பண்ணா உடம்பு குணமாயிருன்னு சொல்றா. அவ அவ்வளவு நம்பிக்கையோட சொல்றானா? போயிட்டு தான் வாயம்மா. அவங்க பழமையிலேயே ஊறி போனதுனால நீ ஏதோ பாவத்தை செஞ்சுட்டேன்னு நினைக்கிறேன். நீ செய்தது எவ்வளவு பெரிய புண்ணியம்னு எனக்கு தானமா தெரியும். அம்மா, நீ எங்க இருக்கிற? நான் இங்க விநாயகர் கோயில் பக்கத்துல தான் இருக்கேன். நானும் பக்கத்துல முத்தியம்மன் தெருவுல தான் இருக்கிறேன். பரவாயில்ல, நம்ம ரெண்டு பேரும் பக்கத்து பக்கத்துல தான் இருக்கிறோம். அப்ப நான் வரேம்மா. அப்பா, சிங்காரா, கதவு கூட சாத்தாம எங்க போயிட்டான் சிங்காரா? ஏ சிங்காரா, இருக்கமா. மாடியில என்னடா பண்ற? ஆளை காணுமே பாத்துட்டு இருக்கேன். ஆளை காணும்னா? இல்லமா, உங்களைதான் காணுமேனு பாத்துக்கிட்டு இருந்தேன். ஏமா இவ்வளவு லேட்டு? கோயில சுத்திக்கிட்டே இருந்தேன், திடீர்னு மயக்கம் வந்துருச்சு, கீழே வந்துட்டேன். ஐயோ, அப்புறம் தண்ணி தண்ணின்னு கத்தி இருக்கிறேன். ஒரு அம்மா தண்ணி கொண்டதுக்கு போயிருக்கா, அந்த சமயம் பார்த்து கோலாயில தண்ணி வரல. நான் தவிக்கிறத பார்த்து ஒரு பொண்ணு அர்ச்சனைக்குன்னு கொண்டு வந்த தேங்காயை உடைச்சு அந்த தண்ணி கொடுத்துருக்கா. அந்த மாதிரி சமயத்துல இப்படி ஒரு ஐடியா வரணுமே, ரொம்ப புத்தாலி பொண்ணு. இத்தனைக்கு அந்த பொண்ணு ரொம்ப சின்ன வயசுடா, இங்கதான் பக்கத்தருவுல இருக்கலாம். எங்க அவனை காணா? மாடியில என்ன பண்றான்? எப்பா, கோவடையில தண்ணி இல்லப்பா, வெறும் வைக்கட்டுமா தண்ணிமா? அது அதுக்குள்ள வந்த இப்பதான் தெரியுது என் பிள்ளை எதுக்கு அடிக்கடி மாடிக்கு வரான். உங்களுக்கும் தெரியுமே, அது கோயில் அன்னைக்கு தேங்காய் தண்ணி குடிச்சு ரொம்ப நல்லா பொண்ணு. புரியுது புரியுது புரியுது. ஏமா, உனக்கு பிடிக்கல? பிடிக்கல. உன்னை நம்பிதாமா இவ்வளவு தூரம் வளர்த்துட்ட? பிளீஸ் பிடிக்கும் சொல்லுமா. பிடிச்சிருக்கடா. பாத்தியாடா, நான் நினைச்ச பொண்ணதான் நீ நினைச்சுக்கிட்டு இருந்திருக்க. அப்புறம் என்னம்மா, நேரா போய் பேசி முடிச்சு வேண்டிதானே? போட்டேன்னா அவசரத்தை. அம்மா வாங்கம்மா, வாங்க. இந்தாம்மா, வணக்கங்க. வணக்கம்மா. உட்காருங்கம்மா. அன்னைக்கு கோயில்ல மயக்கம் மட்டும் வந்துட்டாங்கன்னு சொல்லல, அவங்க தான் இவங்க. ஆமா ஐயா, அன்னைக்கு இந்த குழந்தை மட்டும் இல்லைன்னா எங்க எது என்ன இருக்குமோ தெரியாது. பெருமைக்கு சொல்றேன்னு நினைக்காதீங்க. இந்த சின்ன வயசுல இவ்வளவு இறக்க குணமும் மனிதாபிமானமும் இருக்கிறது ரொம்ப அதிசயங்க. அது அவ சுவாவம்மா. ஒருத்தருக்கு ஒண்ணுன்னா முதல்ல போய் நிப்பா. கல்யாணி, போய் காபி கொண்டு வாமா. ஏய்யா, உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்பட்டேன், இப்ப எப்படிங்க இருக்கு? ஏதோ இருக்கம்மா. ரெண்டு மூணு மாசம் இங்கே தங்கி வைத்தியம் செஞ்சுக்கணுமா, டாக்டருங்க சொல்றாங்க. ஆமா, நீங்க எங்க இருக்கீங்க?
இங்கதான் பக்கத்தருவுல 10 வருஷமா இருக்கிறேன். அவர் காலமாயி 4 வருஷம் ஆகுது. எனக்கு ஒரே பிள்ளை, சொந்தமா டாக்ஸி ஓட்டிக்கிட்டு இருக்கான். அவனுக்கு தான் ஒரு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறேன். ஒண்ணும் அமைய மாட்டேங்குது. அதுக்கு நேரம் காலம் வரவேணாமா? சரியா சொன்னீங்க. நானும் எத்தனையோ இடம் பார்த்துட்டேன், இப்பதான் அந்த நல்ல நேரம் வந்திருக்கு. ஆமா, பொண்ணு உள்ளூரா வெளியூரா? இதே ஊரு தாங்க. அதுல என்ன ஒரு பெரிய அதிசயம்னா, நான் எந்த பொண்ணை நினைச்சுக்கிட்டு இருந்தானோ அதே பொண்ணத்தான் என் பையனும் நினைச்சுக்கிட்டு இருந்திருக்கான். அப்படிங்களா? அப்படி அமைறது ரொம்ப கஷ்டங்க. சட்டு புட்டு கல்யாணத்தை முடிச்சிருங்க. நீங்க பத்திரிக்கை வைக்கலன்னா நாங்க கல்யாணத்துக்கு வந்துருவோம். நீங்க இல்லாமலா? கல்யாணத்துக்கு சம்மதமே நீங்க தானே கொடுக்கணும். ஏன் சம்மதமா? என்ன சொல்றீங்க? ஆமா ஐயா, நானும் என் பையனும் நினைச்சது வேற யாரையும் இல்லைங்க, உங்க பொண்ணத்தான். என்ன யோசிக்கிறீங்க? ஏற்கனவே கல்யாணமான ஒரு பொண்ணுக்கு மறுபடியும் எப்படி கல்யாணம் செஞ்சு வைக்கிறதுன்னு யோசிக்கிறேன். என்னது, அந்த பொண்ணு ஏற்கனவே கல்யாணம் ஆனவளா? ஆமாமா, அவ புருஷன் வேற யாரும் இல்ல, நான் தான். அந்த பொண்ணு கல்யாணம் ஆயிருக்குன்னு சொன்னாலும் நம்ப முடியாது. அதுவும் அந்த கிழவனை கட்டிட்டு இருக்கானா? என்னால நம்பவே முடியல. இந்த வயிற்றுல ஏண்டா கேக்குறேன், நானும் அவ கல்யாணம் ஆகாதவன் நினைச்சுதான் அவ புருஷன்கிட்டயே போய் பொண்ண கேட்டிருக்கேன். அந்த குடுமையை நினைச்சாதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்னானாலும் இது ரொம்ப அநியாயம்மா. ஒரு சின்ன வயசு பொண்ண போய் அந்த கிழவன் கட்டிருக்காருன்னா அந்த ஆளுக்கு அறிவு வேண்டாம். அந்த ஆளு சரி என்ன தம்பி பிரயோஜனம்? அது தலையில அப்படி எழுதி வச்சுங்க. ஆமா, இந்த மாதிரி அக்கிரமங்களை பண்ண வேண்டியது என்ன ஏதுன்னு கேட்டா தலையெழுத்துன்னு சொல்லுவீங்க. இதை தவிர வேற என்ன தெரிஞ்சு வச்சிருக்கீங்க? ஏண்டி வள்ளியம்மா, அந்த பொண்ணு ஏற்கனவே கல்யாணம் ஆனவங்க தெரியுமா உனக்கு? தெரியுமேம்மா. அதேண்டி முதலே சொல்லி தொலைக்கல? தாடா, நீ கேட்கறதுல என்ன நான் ஏயம்மா? நீ போய் உன் பையனுக்கு அந்த வீட்டுல பொண்ணு கேட்பேன்னு எனக்கு என்ன ஜோசியமா தெரியும்? பெரிய லிஸ்ட் கல்ல தக்காளியும் 10 பைசா கொத்தமல்லியும் எடுத்து வை. என்ன தம்பி? ஆமா, அந்த பொண்ணுக்கு வேற யாரும் இல்லையா? அது ஒரு பெரிய கோராம தம்பி. பாவம், அந்த பொண்ணுக்கு தாய் தகப்ப யாருமே இல்லையா, ஒரே ஒரு தாய் மாமன் தான். இந்த கிழவங்களை தான் வேலை செய்து நின்றுக்கிறான். இந்த பொண்ணு எப்படி அந்த ஆளை கல்யாணம் பண்ணிக்கிட்டா? அந்த கிழவனுக்கு ஒரே ஒரு புள்ள இருந்துக்கிறான். அவனும் சொத்துக்கு தராறு பண்ணி வீட்டை விட்டு ஓடி போயிட்டான். கிழவனும் நோயாளி, துணைக்கும் யாரும் இல்ல. மாமங்கார சொத்த முடக்க இதான் சமயம்னு பார்த்து அந்த கிழவனுக்கு இந்த பொண்ணை கட்டி வச்சுட்டான். அப்படியே மாமன் சொத்து காசப்பட்டு கட்டி வச்சா கூட கிழவன் கறி வந்தா? அந்த ஆளை சொல்லி குத்தம் இல்ல தம்பி, ஆனா ஆசைக்குன்னு இல்லைனாலும் உதவி ஒத்தாசிக்கு ஒருத்தி ஓனும் இல்ல. அதுக்காக ஒரு சின்ன பொண்ணு ஆசை அடிக்கணும் அப்படின்னு நீ சொல்ற. ஆனா அந்த பொண்ணை பொறுத்தவரை சந்தோஷமா தானுங்கிற. ஒரு சின்ன விஷயம் சொல்றேன் கேட்டுக்கோ. ஒரு பொண்ணுங்களுக்குல ஒருத்தன் தாலின்னு கட்டிட்டான்னா அவன் கேவனா இருந்தாலும் சரி குமரனா இருந்தாலும் சரி அவன் மேல இருக்கிற பாசம் போவாது. என்ன கூற நகர மாட்டேங்குது? இறங்கி போயிருவான் ஐயா. குதிரை தகராறு பண்ணது கொஞ்சம் எழுந்திரிச்சு உட்காரியா? யோ, குதிரைன்னு சொன்னா மகா கோபம். இப்பதான் இருக்கிற துட்டில ரேஸ்ல விட்டுட்டு கொலப்பட்டினா வந்து படுத்துக்கிறேன். யோ, உன் குதிரை போன என்ன போகட்டு நினைக்கிறேன். என்னையாது மனோன்மணி, இன்னும் அவன் சாகல, உயிர் இருக்கு, வா போலாம். மாட்டியா? என்னடா இது வேதனை? என்னடா இது, இவன் எழுந்திருச்சாத்தான் குதிரை போதேங்குது. வண்டியில இருக்கிற பாயஞ்ச ட்ரெயினுக்கு போகணும்னு சொல்றான். இவனை எப்படி எழுப்பி தொலைகிறது? பாம்பு, 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 எங்க எங்க பாம்பு? இங்க இங்க இங்க. அந்த குதிரை பறந்துச்சு. டேய், நிறுத்து, இரு, இரு, இரு. ஏண்டா பட்டியா படுத்து கிடக்குற? இல்ல பாம்பு நான் ஏமாத்திட்டு போனேன்? நீங்க இடி மாட்டீங்க, இருடா இரு. டேய், வந்து கேடா. டேய், ஐ ஜி ஜி, ஐ ஐ ஜி ஜி, ஐ ஐ ஐ ஐ. ஏண்டா போக மாட்டீங்க? அவ அவனுக்கு வேலை வெட்டி கிடைக்கலன்னு அங்கங்க படுத்துறானுங்கப்பா. யாராது? என்ன அங்கங்க படுத்திட்டு குதிரை வண்டிய ஓட விட மாட்டேங்கிற? யோ, இது கவர்மெண்ட் வண்டியா?
எங்கேயானாலும் படுப்பேன். அதை கேட்க நீ யாரு? என்ன யாரு? பெரிய வேதனையா போச்சு. எழுந்திரியா? பாம்புன்னு சொல்லியா ஏமாத்தின? இப்ப எது வந்தாலும் நான் எந்திரிக்க மாட்டேயா? எங்க உன் குதிரை எப்படி போய் பார்ப்போம்? உன்னை கெஞ்சி கேக்குறேன், எழுந்திரியா? அப்ப மத்தியான சாப்பாட்டுக்கு 5 ரூபா கொடு. நான் பாட்டிட்ட பேசிருக்கிறது 5 ரூபா தான். அத பாட்டியா கொடு. என்னயா நீயா? 3 ரூபா நான் வச்சுக்கிறேன், 2 ரூபா நீ வச்சுக்க. எழுந்திரி, எழுந்திரி, எழுந்திரிச்சு உன் முகத்த குதிரைட்ட காமிச்சு. அப்படி இப்படி நிறைய அந்த கிளம்பிருச்சு. ஏய் நிறுத்துறா, நிறுத்துறா, டேய் வண்டி நிறுத்துறா டேய். பரவாயில்லையே, இதுவும் நல்ல தொழிலா தான் தெரியுது. இனிமே இவனை விடப்படாது. நீங்க கல்யாணம் ஆனவங்கன்னு தெரியாம நான் தப்பா பழகிட்டேன். அதுக்கு என்னங்க? பரவாயில்ல. என்னதான் இருந்தாலும் கல்யாணங்கிற பேர்ல உங்க வாழ்க்கைய சுருக்கடாக்கிட்டாங்க. இந்த வாழ்க்கையில நீங்க சந்தோஷமாக இருக்க முடியாது. நீங்க தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க, நான் சந்தோஷமா தான் இருக்கேன். ஏதோ பேச்சுக்கு சொல்லிட்டீங்க, பின்னால திரும்பி பாருங்க. இந்த சுடுகாட்டுக்கும் உங்க வாழ்க்கைக்கு என்ன வித்தியாசம்? நான் எப்பவும் பின்னால பாக்குற பழக்கம் இல்ல, முன்னால தான் பார்ப்பேன். முன்னால பாருங்க. எனக்கு முன்னால தெய்வம் தான் இருக்கு. இப்ப நம்ம பின்னால சுடுகாடு இருக்கு. என்னம்மா கடைக்கு போறேன்னு போனீங்க? வெளியில போனா எதிர்க்க அந்த பெரியவரை பார்த்துட்டேன். அவரை பார்த்ததும் எனக்கு என்னமோ மாதிரி இருந்தது. நான் வந்துட்டேன். அப்படி நீங்க வந்ததுதான் தப்பு. வாங்க ஐயா, வாங்க ஐயா, வாங்க உட்காருங்க. இவன் தான் என் மகன். பாத்துருக்கிறேன். என்ன பாத்துருக்கீங்களா? மாடியில் இருக்கிறப்போ அடிக்கடி பாத்துருக்கிறேன். அது ஈனா ரொம்ப புழுக்கமா இருக்கும். மேல போனா ஒரு ரிலீஃப். கிராமத்துல காத்தோட்டமா இருந்துட்டு இங்க டஞ்சன் மாதிரி ஒரு ரூம். நிக்கிறீங்களே, உட்காருங்க. நீங்க பேசிக்கிட்டு இருங்க, நான் இதை வந்தேன். இல்லைங்கம்மா, எனக்கு ஒண்ணு வேண்டாம். என்னையா அது? முத முதல்ல வீட்டுக்கு வந்திருக்கீங்க, ஒண்ணு சாப்பிடாம போனா எப்படி? இந்த வீட்டுல நான் ஏதாவது சாப்பிடணும்னா முதல்ல உங்க மனசுல இருக்க சங்கடத்தை போக்கிக்கணும். ஆமா, என்ன பாத்துட்டு ஏன் திரும்பி வந்தீங்க? ஒண்ணு இல்லையா அன்னைக்கு பாருங்கம்மா, கல்யாணிய பொண்ணு கேட்க வந்ததுல தப்பே இல்லை. ஏன்னா அவளை பத்தி உங்களுக்கு ஒண்ணு தெரிஞ்சிருக்க நியாயம் இல்லையே. அதனால நடந்ததை மறந்துட்டு அவ பேர்ல எந்த அளவுக்கு அன்பு வச்சிருந்தீங்களோ அதே அன்பு கடைசி வரைக்கும் நிலைக்கணும். அதுதான் என் ஆசை. நீங்க என்ன சொல்றீங்க? என்னங்க அப்படி சொல்றீங்க? கல்யாணி ஏன் குழந்த மாதிரி? அது போதுமா, இப்ப போங்கம்மா. எனக்கு என்னென்ன கொண்டு வரணும் நினைச்சீங்களோ அத்தனையும் கொண்டு வாங்க, நான் சாப்பிட தயாரா இருக்கேன். பேப்பர் வரல, வாங்க போயிருந்தேன். என்கிட்ட சொல்லிருக்க கூடாதா? டாக்டர் உங்களை ரொம்ப நடக்க கூடாதுன்னு சொல்லிருக்காருல்ல. இப்ப என்ன, 100 மைலா நடந்து வரேன், கீழதானே போயிருந்தேன். வா கல்யாணி. உனக்கு விஷயம் தெரியுமா? அன்னைக்கு நம்ம வீட்டுக்கு வந்திருந்தாங்களே அந்த அம்மாவை வழியில பார்த்தேன். அடால திரும்பி போயிட்டாங்க. என்னடா பார்த்துட்டு திரும்பி போறாங்களே நினைச்சேன். அப்புறமா தான் புரிஞ்சது நம்மள பார்க்கவே கூச்சப்படுறாங்கன்னு. பின்ன அவங்க செஞ்ச காரியத்துக்கு எந்த மூஞ்சியில உங்களை பார்ப்பாங்க? அந்த அம்மா என்ன தப்பிச்சாங்க? என்ன தப்பா? எவ்வளவு தைரியம் இருந்தா உங்ககிட்டயே வந்து சேச்சா, நான் தெரியாம தான் கேக்குறேன். ஒரு பொண்ணு கல்யாணம் ஆனவளா இல்லையான்னு கூட ஒரு பொம்பளை தெரிஞ்சுக்க முடியாதா? உன்ன பார்த்தா சின்ன பிள்ளையா இருக்கேமா. இருக்கட்டுமே, கழுத்துல போட்டுக்க தாலிச்சின் கூட அந்த அம்மா கண்ணுக்கு தெரியாம போயிடுச்சு. இதுக்குதான் சொன்னேன், ஒரு மஞ்சள் கயத்தை வாங்கி கழுத்துல கட்டிக்கிறேன். கேட்டா தானே, என்னமோ பெருசா கௌரவம் போயிடு சொன்னீங்க. இப்ப என்னாச்சு? இப்ப என்ன ஆயிடுச்சுன்னு இப்படி ஆத்திரப்படுறேன். இது பாருமா, அந்த அம்மா மட்டும் இல்ல, ஊர்ல ரொம்ப பேர் உன்னை என் பொண்ணு தான் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்காக அவங்க கிட்ட போய் சண்டைக்கு நிக்க முடியுமா? நீங்க ஒண்ணு சண்டைக்கு போக வேண்டாம், நானே உங்க சந்தேகத்துக்கு ஒரு முடிவு கட்டுறேன். என்ன செய்ய போற? கழுத்துல இருக்கிற தாலி செயினுக்கு பதிலா மஞ்ச கயத்தை கட்டிக்க போறேன். அப்படியே கயத்தை கட்டிக்கிட்டாலும் அப்பவும் என் பொண்டாட்டி நான் நினைக்க போறாங்க. ஏதோ கல்யாணமான மருமகளாவோ மகளாவோ தான் நினைக்க போறாங்க. போதும் போதும், ஊர்ல உலகத்துல எவ்வளவுமே ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்காத மாதிரிதான். இந்தாங்க மாத்திரை சாப்பிடுங்க. இனிமே நீங்க எந்த வீட்டுக்கும் போக வேண்டியது இல்ல. நான் ஏன் அவங்க வீட்டுக்கு போனேன்? அந்த அம்மா தன் மனசுல ஏதோ பெருசா குற்றம் செஞ்சதுதான் நினைச்சிட்டு இருக்காங்க. அது இல்லைன்னு நிவர்த்தி செய்ய தான் நான் போனேன். ஏமா, அங்க போனதுக்கு அப்புறம் தான் அந்த அம்மா எவ்வளவு வசந்தவங்க, அந்த பையன் எவ்வளவு நல்லவங்கிறது எனக்கு புரிஞ்சுது. ஆமா, அவங்க நல்லவங்களா இருந்து நமக்கு என்ன ஆக வேண்டியிருக்கு? என்னைக்குமே அப்படி சொல்லாதம்மா. ஒண்ணு சொல்றேன் கேளு,
மனுஷனா பிறந்தவனுக்கு சொத்து இல்லைனாலும் பரவாயில்ல, சொந்த பந்தம் இல்லைனாலும் பரவாயில்ல. ஆனா நாலு நல்லவங்களுடைய ஆதரவு நிச்சயமா போகணும். நம்ம ஏற்கனவே ஊர் விட்டு ஊர் வந்திருக்கோம். நாளைக்கு நமக்கே ஒரு நல்லது கெட்டது நடந்தா அவங்களுடைய உதவி தேவைப்படும் இல்லையா? எப்போ அந்த அம்மாவே தான் செஞ்ச தவறும் உணர்ந்துட்டாங்களோ நாமும் அதை மறந்துடுறது தான் நியாயம். என்ன புகானா, பத்திரிய மறைச்சிட்டு படிக்கிற, எழுத்து கூட்டுறியா? அது வந்து வேற ஒண்ணும் இல்ல. ஆமா, வியாபாரம் எப்படி இருக்கு? ஏதோ நடக்குது. முன்னெல்லாம் நமக்கு அடிக்கடி ஏதாவது வாங்கிட்டு வந்து கொடுப்பேன், இப்ப ஒண்ணும் கவனிக்கிறதா இல்லையா? நாலு பேர் நம்மளை பத்தி தப்பா நினைக்கூடாது பாரு. அதான் நாம எப்படி பழகுறோம் நமக்கு தெரியும். ஊர்ல இருக்க என்ன சொல்றது, விடு. அது சரி. டேய் மாரி, இங்க வாடா, யாரும் டாக்ஸி தூக்கி போக மாட்டாங்க. கொஞ்சம் கடையை பாத்துக்க, நான் போய் கொழாயில தண்ணி பிடிச்சி வந்துடுறேன். தண்ணி பிடிச்சி வந்துடுறேன். என்னடா சைடுல எந்த டியூட்டி வரையா? ஏதோ நாசல் டியூட்டி கிடைக்கும். அப்போ பொழைச்சு வைப்போ. குட் மார்னிங் சார். கவலைப்படாத. ஏன் சார், டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, உட்காரு. ஆமா, செக்அப் தான் வந்த? ஆமா சார். ஐயா ஐயா, யார் வந்தாலும் வெளியே உட்காரு, போய் நான் இவங்க செக்அப் பண்ணணும். கண்ண தர நாகனீட்டு. சார், கோளாறு அங்க இல்ல. அப்புறம் எங்க? இங்க. அப்ப அங்க போய் தான் செக்அப் பண்ணணும். வா வா, மேல படு. எங்க வலிக்குது? இங்க இருந்து இது வரைக்கும். சார் சார், என்னடா ஒருத்தர் ரொம்ப வயிற்று வலியால் துடிச்சிருக்கிறார் சார். இருக்க சொல்லு, வர்றேன். அப்புறம் எங்க? முட்டிக்கு கீழ. சார் சார், என்னடா ஒருத்தர் நெஞ்சு வலியில் துடிச்சிருக்கிறார் சார். இருக்க சொல்லு, வர்றேன். சார் சார், சச்சே என்ன ரொம்ப கூட்டமா இருக்கு சார். செக்அப் பண்றல, கூப்பிடுறதுக்கு முன்னாடி வந்தா பதட்டம். போடா, எழுந்து. எப்படி இருக்கு டாக்டர்? நீ அடிக்கடி செக்அப்புக்கு வரணும், அப்பதான் நான் உன்னை கரெக்டா ஸ்டடி பண்ணிக்க முடியும். வரியா? சரிங்க. வாவா, டைம் ஆச்சு. அப்ப நான் வரேன் சார். ஆ சரி. எப்பையா? ஐயா, அடுத்த ஆள் அனுப்பு. எல்லாரும் ரொம்ப நேரம் காத்துட்டு இருந்தாங்க. நீங்க கூப்பிட்ட படையில பக்கத்து டாக்டர் போயிட்டாங்க. என்னடி ஏரியா விட்டு ஏரியா வந்துக்கிற? ரெண்டு மூணு நாளா சைட்ல ஒரே வலி. சைட்ல வலிக்குதா? அடியோ, அறிவு கட்டவல. ஏண்டி காத்தால என்ன ஆஸ்பத்திரி கிட்ட பாட்டில கேக்கா? எனக்கு இப்படி இருக்குன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா நேரா பெரிய டாக்டர்கிட்ட கொண்டு நிக்க வச்சிருப்பேன். இன்ன உன்னை ஃபுல்லா செக்அப் பண்ணிருப்பாருல்ல. நானும் இப்ப செக்அப் பண்ணிட்டு தான் வரேன். செக்அப் பண்ணிங்க வரியா? யாருக்கு தெரி? நமக்கு தான் டாக்டர் மாத்திக்கிறாரே. அடியாடி, எனக்கு தெரியாத டாக்டர். அதான் ஷோக்கா ஹீரோ மாதிரி இருப்பாரு. ஹீரோ மாதிரியா? பேரு பேர் தெரியாது. ஏண்டி ஊர் பேர் தெரியாதவன்ட்ட போயா செக்அப் பண்ணீங்கன்னு வர? ஒரு லெவல்ல இருக்குது, அது கையில போய் எப்படி பேர் கேக்குறது? அப்போ அந்த டிரைவருக்கு கரெக்டா கொடுத்துட்டேன்னு சொல்லு. இது மிஸ்டேக் பண்ணிடுறேன். நானும் அவன் ஒத்து மேல என் பேர் விழுறேன். அவங்களாதான் வந்து விடுறாங்க. என்னடி சொல்ற அக்கா? அந்த டாக்டருக்கு ஒரு நாளைக்கு நான் உதவி பண்ணேன்னா அதுல இருந்து என்ன என்னமோ மாதிரி பாக்குறாரு, பேசுறாரு. அதுவோ இந்த வேலை வரும்போது நாம ஒதுங்கி போறது நல்லா. கண்ணியா சொல்ல. அப்போ அந்த டாக்டர் மேல ஒரு கண்ணை வச்சுட்டேன்னு சொல்லு. அதுதான் என் மேல கண்ணை வச்சுக்குது. ஏண்டி, அவரு மேல கண்ணை வச்சிருந்தா கூட ஒன்ன நம்பி ரெண்டு பேர் இருக்கிறாங்களே, அவங்க கதி இன்னும் ஆவறது. ஏக்கா, ஒரு சின்ன கணக்கு சொல்றேன் கேளு. ஆரம்பிச்சுட்டியா? இந்த டாக்டர் மாசத்துக்கு 1000 ரூபாய் சம்பாதிக்குது. தனியா ஆஸ்பத்திரி வேற வச்சிருக்கா, அதுலயும் தனக்கு 200 ரூபாய் 300 ரூபாய் கிடைக்குது.
இந்த லெவல்ல ஒரு மனுஷன் கிடைக்கிறானா அத்த உடறதுக்கு அழகா மனசு வருமா? அடிப்பாவி. ஏடி அப்ப அந்த வார்ட் பாய் கிதி என்ன ஆவருது, டிரைவர் கிதி இன்னாடி ஆவருது? இத்த நம்பிக்கை அத்த விட்டுட முடியுமா? ரெண்டுத்தையும் லைன்லயே வச்சுக்கிறேன். லைன்ல வச்சுக்கிறாளா? ஓடா ராஜா மணியே. வாயா, நாலஞ்சு நாள ரூட்ட மாட்டீங்கன்னா உன்னை விட்டுடணும் நினைச்ச, இன்னைக்கு வசமா மாட்டீங்களே. நின்னுருச்சு, மத்தியானம் மில்ட்ரி ஹோட்டல ஃபுல் மீல்ஸ் தான். ஏண்டா போக மாட்டேங்குது? என்னடா ஏண்டா இப்படி உயிர் எடுக்கிறீங்க? யாரா அவன்? சனியம் பிடிச்சவனுங்கப்பா. முடியாது, மத்தியானம் சாப்பாட்டுக்கு 10 ரூபா கொடுத்தாதான் எழுந்திருப்பேன். இன்னைக்கு கழுத்துல மிதி வாங்க போற, எழுந்திருக்க முடியுமா முடியாதா? நீ என்ன சொன்னாலும் எழுந்திருக்க முடியாது. உன் குதிரை எப்படி போகுது பார்ப்போம். அப்படியா, இரு. இடுப்புல மிதி இல்ல, அவன் மேல அப்படியே படு. மிதிக்கிறதுக்காகவே அதே கலர்ல இது வேற குதிரைடா ராஜாமணி. புல்லு வேணும்னு கேட்டியே ஐயா, புடையில வச்சிருக்கிறாரு சாப்பிடுற. தம்பி நீங்க எங்க? இங்க ரெண்டு வருஷம் அட்மிட்டா இருக்கிற கல்யாணி. இது யார் தெரியுதா? அன்னைக்கு நம்ம வீட்டுக்கு வந்திருந்தாங்களா ஒரு பெரியம்மா, அவங்க மகன். உடம்பு எப்படி இருக்கு? அப்படியேதான் தம்பி இருக்கு. டாக்டர் யாரு? டாக்டர் பாலகிருஷ்ணன். பாத்தியா, எங்கேயோ வந்து அவங்கள தடுத்து நிறுத்திட்டேன். வரேன் தம்பி. குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங். அரடே, நீ அந்த மாச்சூரி கிட்ட இருக்க டாக்ஸி டிரைவர்ல? ஆமா டாக்டர், உங்களை தான் பார்க்கலாம். என்ன விஷயம்? அந்த சொக்கலிங்கன்னு ஒருத்தர் உங்ககிட்ட ட்ரீட்மெண்ட்டுக்கு வராரு. ஆமா, அவர் உனக்கு தெரியுமா? என் வீட்டு பக்கத்துல தான் இருக்காரு. அவர் உடம்புக்கு என்ன டாக்டர்? அவருக்கு டிபி. டிபி? ஆமா. ஏன் டாக்டர், அவரை டிபி ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ண நல்லா இருக்கும்ல? நான் கூட அவர் அட்மிட் பண்ணான்னு சொன்னேன். அந்த பொண்ணு பயப்படுது. அந்த பெரியவர் ஏதாவது ஷாக் நியூஸ் கேள்விப்பட்டாருன்னா ரொம்ப பயப்படுவாரான். இதை யாருகிட்ட சொல்லி எக்ஸ்பிளைன் பண்றது எனக்கு ஒன்றும் புரியல. நல்லவேல நீ வந்த. நீயாவது அந்த பொண்ணுகிட்ட சொல்லி அந்த பெரியவரை அட்மிட் பண்ண ஏற்பாடு பண்ணு, நான் வரேன். என்னங்க எழுங்க. என்னங்க இது, நான் உங்ககிட்ட பேசலாம்னு வந்தா நீங்க பாட்டுங்க. இத பாருங்க, கௌரவமா மன்னிப்பு கேட்டுட்டு இப்படி திருப்பி திருப்பி என் பின்னால வருது நல்லது இல்லைங்க. நீங்க என்ன தப்பா நினைச்சிட்டீங்க? நான் இப்ப வந்தது உங்க வீட்டுக்கார பத்தி பேச. என் வீட்டுக்கார பத்தியா? உங்க வீட்டுக்கார டிபியாமே? யார் சொன்னது? டாக்டர் சொன்னாரு, அவரை டிபி சான்டிக்குதுல அட்மிட் பண்றதா நல்லது. ரெண்டு வருஷமா எல்லா டாக்டர்களும் இதே தான் சொல்லிட்டு இருக்காங்க. நான் டாக்டர்ல விட கடவுளை தான் அதிகமா நம்புறேன். கடவுளை நம்ப வேண்டாம்னு சொல்லல, இருந்தாலும் டாக்டருடைய வார்த்தைக்கு மதிப்பு கொடுங்க இல்லையா? வாஸ்தவம் தாங்க, ஆனா அவரால் ஒரு சின்ன அதிர்ச்சி கூட தாங்கிக்க முடியாது. நாளுக்கு நாள் குணமாயிட்டு இருக்கோம்னு நினைச்சிட்டு இருக்கிற அவருக்கு இதை பத்தி ஏதாவது தெரிஞ்சாக்க என்ன ஆயிடுமோன்னு பயந்துதாங்க நான் எதுவுமே சொல்லணும். ஆமா, வக்கீலுக்கு ஏதோ லெட்டர் எழுதிங்களாமே? ஆமா, அதுக்கு என்ன? இப்போ யார் யாருக்கு எந்தெந்த நேரத்துல என்னென்ன செய்யணும்னு எனக்கு நல்லா தெரியும். நான் ஒண்ணு அவ்வளவு சீக்கிரமா செத்து போயிட மாட்டேன். ஆமா, இப்படியே நினைச்சிட்டு இருக்க வேண்டியதுதான். ஏங்க, இவர் சாகத்துக்கு தான் ஒரு வாரமோ 10 நாளோ டைம் கொடுத்துருக்காங்க. சொல்லுங்களேன், என்னமோ குத்துக்கலமா நிக்கிறீங்களே. சாவர்தா, எனக்கு வேண்டாம் அவன் நாள் குடிச்சது. உங்களை ட்ரீட்மெண்ட் பண்ணாரு டாக்டர் கே பாலகிருஷ்ணன் எம்டி, அவர் தான் உங்க நாள இஷ்யூ. ஏன்பா எல்லாரையும் பொல்லாதையும் சொல்றேன். என்னங்க, உங்களுக்கு ஒண்ணு இல்லைங்க, நீங்க குணமாயிட்டீங்க. குணமாயிட்டாரா? ஏன் போய் சொல்றேன், டிபி முத்தி போச்சுன்னு சொல்லல, பிரஷர் அதிகமா போச்சுன்னு சொல்லல, மிஞ்சி மிஞ்சி போனா இன்னும் ஒரு வாரம் தான் தாக்கு பிடிக்கும் டாக்டர் சொல்லல. ஏன் பேசாம இருக்கேன் சொல்லு. ஏம்மா, அவன் சொல்றது உண்மையா? ஆமாங்க, உங்களுக்கு டிபி கொஞ்சம் அதிகமா இருக்குன்னு டாக்டர் சொன்னாரு. இது ஏன் ஒண்ணுமே சொல்லல? உங்களால ஒரு சின்ன அதிர்ச்சி கூட தாங்கிக்க முடியாதுன்னு எனக்கு தெரியும், அதனால தான் சொல்லல. என்ன மன்னிச்சிருங்க. இத பாருங்க, உங்களுக்கு எந்த குறையும் வராது. நான் நம்புற தெய்வம், என்னை கைவிடாதுங்க. நான் எப்பவும் சந்தோஷமா இருக்கணும்னு நீ நினைக்கிற, ஆனா என் பிள்ளை. ஏம்மா,
உங்க அப்பாவால ஒரு சிறு அதிர்ச்சி கூட தாங்க முடியாதுன்னு உனக்கு தெரியுமில்ல? நல்லா தெரியும். ஓஹோ, அதை தெரிஞ்சுக்கிட்டு தான் இப்படி ஒரு அதிர்ச்சியை தூக்கி போட்டோம்னா அப்ப சீக்கிரமாவே செத்துருவான், சொத்து சுகத்தை எல்லாம் கையோட எடுத்துட்டு போலான்னு உன் குடும்பத்தோட வந்திருக்கியாப்பா. புரிஞ்சுக்கிட்டா சரி, வெளியே போடா. அப்பா சீ, கூப்பிடாத அப்படி உன் வாயால. என்னங்க இதுல நீ தலையிடாத? ஆமா போகலையே, சொத்து பத்தம் எல்லாம் வாங்குற வேத்துல வாங்கிக்கிறேன், பாடி போறான். ஐயா என்னைய அதெல்லாம்? அதோ போறானே அவன், நான் பெத்த பிள்ளமா, அப்ப இன்னும் எத்தனை நாள் சாவான்னு டாக்டர் கிட்ட போய் கெடு கேட்டுட்டு வந்துருக்கிறாமா. என்னங்க இது ஒரு சின்ன விஷயம், இத போய் எங்க பெருசுபடுத்திக்கிட்டு? கல்யாணி உனக்கு அவனை பத்தியே தெரியாதுமா, அவன் நான் பெத்த பிள்ளமா. அம்மா நாளைக்கு எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா? ஐயா அப்படியெல்லாம் சொல்லாதீங்க, உங்களுக்கு ஒரு குறையும் ஏற்படாது. ஆண்டவன் எனக்கு எத்தனை ஆள் வச்சிருக்கான்னு எனக்குதாம்மா நல்லா தெரியும். அம்மா நான் என்னை பத்தி கூட கவலைப்படலம்மா, என் கவலை எல்லாம் அவளை பத்தி தாம்மா. நாளைக்கு எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அவ எங்க போய் நிப்பான்னு நினைக்கும் போது ஒரே கவலையா இருக்குமா. அம்மா உங்ககிட்ட ஒரே ஒரு உதவி கேட்கணுமா? சொல்லுங்கய்யா. நாளைக்கு எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அவளுக்கு நீங்க தாம்மா நல்லா இருக்கணும். பாட்டி பாட்டி என்னடா, மாமா கொண்டு வந்திருக்க செடி எல்லாம் என்ன கதி ஆச்சுன்னு மேல வந்து பாருங்க. என்னடா ஆச்சு? என்னடா அங்க பாருங்க. அம்மா அம்மா அம்மா, என்னமா அவர் நெஞ்சு வலியும் துடிச்சிட்டு இருக்காரு, எனக்கு பயமா இருக்குமா, சீக்கிரம் வாங்கம்மா. சரி சரி வா. பெரியவர் நெஞ்சு வலி கொடுத்துட்டு எனக்கு பயமா இருக்குமா, ஐயோ டாக்டர் கூட்டிட்டு வரேன். பெரியவருக்கு ரொம்ப சீரியஸா இருக்கு, போய் ஒரு டாக்டர் கூட்டிட்டு வா. சரிம்மா. பெரியவர் போயிட்டாரு. இந்தடா என்ன இரு, கொஞ்சம் இருடா. என்னம்மா இதுல? அவர் மகன் அட்ரஸும் அவங்க குடும்ப வக்கீல் அட்ரஸும் இருக்கு, ரெண்டு பேருக்கும் தந்தி கொடுத்துட்டு அப்படியே ஒரு மாரம் வாங்கிட்டு வந்து. சார், அம்மா இங்க சொக்கரிங்க கிராமத்துல இருந்து வந்திருக்காரு, இங்க மாடி இருந்தா இருக்கதா சொன்னாங்க. எந்த போர்ஷன்? இந்த போர்ஷன் தாங்க. அம்மா நீங்க யாரு? நான் அவர் குடும்ப வக்கீல். ஏமா? அவரு கொஞ்சம் முன்னால தாங்க காலம் ஆயிட்டாரு. அப்படியா? வக்கீலையா, என்ன விட்டுட்டு போயிட்டாரையா? அழாதம்மா. அம்மா கொஞ்சம் இப்படி வரீங்களா? நீ இங்கதான் இருக்கீங்களா? இல்லைங்க, இங்கதான் பக்கத்து தெருவில் இருக்க. எப்படி ஆச்சு? ஒண்ணும் இல்லைங்க, நெஞ்சு வலியோட துடிச்சுக்கிட்டு இருக்காருன்னு குழந்தை ஓடி வந்து சொல்லிச்சு. சரி, டாக்டரை கூட்டிட்டு வரா. என் மகன் அனுப்பிச்சேன், டாக்டர் வந்து பாக்குறதுக்குள்ள போயிட்டாரு. தெரிஞ்சவங்க யாரும் இல்லையேன்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தேன், நல்ல சமயத்துக்கு நீங்க வந்து சேர்ந்தீங்க. நான் போன வாரமே வந்திருக்க வேண்டிய அம்மா, சொத்து விஷயமா பேசணும் உடனே வாங்கன்னு போன வாரம் லெட்டர் போட்டிருந்தாரு, கோர்ட்டு வேறனால வர முடியாம போயிடுச்சு. லெட்டர் வந்திருக்கிறதா அவர் பையன் கிட்ட சொன்னேன், அப்புறம் பார்த்தா அவன் இங்க வந்து ஏதோ தகராறு பண்ணிட்டு போனதா கேள்விப்பட்டேன். என்ன ஆச்சு ஏதுன்னு பாக்கலான்னு வந்தா இப்படி ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்க. ஆமா இந்த தலைகிராப் ஆபீஸ் எங்க இருக்கு? பையனுக்கு தந்து கொடுத்து வரவழைச்சிருவோம். வேண்டாம், குழந்தைகிட்ட அட்ரஸ் வாங்கி உங்களுக்கும் அவர் மகனுக்கும் தந்தி கொடுக்க சொல்லி என் மகன் அனுப்பிச்சிருக்கேன். அப்படியா? தந்தி கொடுத்தியா? கொடுத்தாமா. அதுல ஒரு வக்கீல் அட்ரஸ் கொடுத்திருந்தல, இவங்க தான் அவங்க, நல்ல சமயத்துக்கு வந்து சேர்ந்தாங்க. நல்ல வேலை நான் எப்படியோ வந்துட்டேன். ஆனா இதுக்கு மேல தம்பி போய் சேர்ந்தா கூட காலையில வந்து சேர முடியும், அதுக்கப்புறம் இந்த காரியங்களை பண்றதுக்கு ரொம்ப லேட் ஆயிடும். அம்மா ஒரு சின்ன உதவி பண்றீங்களா? என்னங்க? எனக்கு இந்த ஊர்ல யாருமே பழக்கம் இல்ல, நீங்களும் உங்க பையனும் கூட மாட ஒத்தாசியா இருந்தீங்கன்னா இந்த காரியத்துக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். என்ன யாரு, அக்கம் பக்கத்துல இருக்கவங்க இந்த நேரத்துல கூட உதவி செய்யலன்னா எப்படி?
தம்பி, ஐயா கூடமாட இருந்து உதவி செய்ப்பா. அதுக்கு என்ன? அடியே, இங்க பாத்தியா? என்னங்க? கிழவன் போய் சேர்ந்துட்டாருன்னு தந்தி வந்திருக்கு. சரி சரி, சீக்கிரம் புறப்படுங்க, இல்லனா வக்கீல வச்சு சொத்த முடக்கத்துக்கு திட்டம் போட்டுடுவாங்க. சொத்து நம்ம கைக்கு வரணும்னா உடனடியா போக கூடாது. ரொம்ப அழகா இருக்க, கொள்ளி வைக்க புள்ள வரலன்னா அக்கம் பக்கத்துல இருக்கவங்க ஏதாவது சொல்ல போறாங்க. வைத்தியக்காரி, கொள்ளி வைக்க புள்ள வர்றதுக்குள்ள பணத்தை தூக்கிட்டாங்கன்னு ஊருக்கு தெரிஞ்சாதான் நாம வாதாட முடியும். இத பாரு, இன்னைக்கு ஆள் அனுப்புறேன், பணத்தை தூக்கிட்டாங்கன்னு தகவல் தெரிஞ்சதும் உடனே நாம போறப்பலாம். என்ன செய்யலாங்க? இனிமே வெயிட் பண்ணி பிரயோஜனம் இல்லமா, ஆக வேண்டிய காரியத்தை கவனிப்போம்.
சம்சார பெரியவரு, அவர் மூத்த சம்சாரத்து பிள்ளைய மருமகளை வந்து ஒரே கலாட்டா பண்ணிக்கிட்டுமா, கொஞ்சம் வாயமானே. இருவரேன். டேய் தம்பி, நான் போய் என்ன ஏதுன்னு கேட்டுட்டு வந்துடுறேன், நீ இங்கே இரு. அம்மா, இது உன் குடும்ப விஷயம், நாம தலையிடுறது அவள் நல்லது. என்னடா அது, அந்த பொண்ணு யாரும் இல்லாம அனாதையா நிக்குது, அக்கம் பக்கத்துல இருக்கவங்க கூட உதவி செய்யலன்னா எப்படி? நீ சும்மா வாடா, நீ வாடி. வீட்டுக்கு வந்து சேரல, அதுக்குள்ள நீ எப்படி பணத்தை எடுப்ப? இந்த வீட்டு எதமான இல்ல, நம்மளை எவன் தட்டி கேட்க போறான்ற தைரியம் அவளுக்கு, அதான் எடுத்துட்டா. ஏமா அப்படி எல்லாம் பேசுற, ஒரு நாள் பூரா நாங்களும் வச்சுதான் பார்த்தோம், நீங்க வரல, அப்புறம் வக்கீலையா சொன்னதுக்கு அப்புறம் தான் எடுத்தோம். வக்கீலா கேச்ச, அவர் சொல்லிருக்க மாட்டாரு, இவ சொல்லித்தான் பணத்தை எடுத்திருப்பா. ஏன்னா அப்ப செத்து கிடக்குறான், கொள்ளி வைக்க புள்ள வந்து சேரலையு ஊர்ல நாலு பேர் என்ன பத்தி திட்டவனா? அம்மா, இவளை பத்தி உங்களுக்கு ஒண்ணும் தெரியாதுமா. எனக்கு தெரியாம என் சொத்து எல்லாத்தையும் வளைச்சு போட்டுக்க பார்த்தா, எப்படியோ விஷயம் தெரிஞ்சு நான் வந்து சேர்ந்தேன். எங்க அப்பங்கிட்ட நியாயத்தை கேட்டேன், அவருக்கு தான் மூளையே கிடையாது, பொண்டாட்டி பேச்சு கேட்டுக்கிட்டு என்ன மரியாதையெல்லாம் பேசி வழி அனுப்பிச்சிட்டாரு. நீங்களே சொல்லுங்க, அநியாயத்தையும் அக்கிரமத்தையும் ஆண்டவன் எத்தனை நாளைக்கு பொறுத்துப்பான்? எனக்கு துரோகம் பண்ணி சொத்து எல்லாத்தையும் தன் பேருக்கு எழுதி வாங்கிக்க அவ வக்கீல வடச்சு லெட்டர் போட்டிருக்கா. ஏன் நல்ல நேரம் வக்கீல் வந்து சேர்றதுக்குள்ள எங்க அப்பா போய் சேர்ந்துட்டாரு. அவர் எங்க செத்துருப்பாரு, இவதான் சாகடிச்சிருப்பா. ஏமா அநியாயமா அந்த பொண்ணு மேல பழிய போடுற, பாவம், ஒரு சின்ன வயசுல புருஷனுக்கு பறி கொடுத்துட்டு பரிதாபமா நிக்கிறாள். அப்படி வாங்க வழி, சின்ன வயசா, சின்ன வயசுல கணவன் யார் கட்டிக்க சொன்னது? எங்க அப்பா மேல ஆசைப்பட்டா கட்டிக்கிட்டா, சொத்து சொத்து மேல ஆசைப்பட்டு கட்டிக்கிட்டா, அனுப்பிச்சுட்டா, இப்ப அனுபவிக்க பாக்குறா. அந்த பொண்ணுக்கு தான் சொத்து மேல ஆசைன்னு வச்சுக்கோ, உனக்கு சொத்து மேல ஆசையே இல்ல பாரு. அதான் உங்க அப்பா சீரியஸ் சொத்தை எல்லாம் சுருட்டின் போலான்னு உன் பொண்டாட்டியோட வந்தேன். உங்க அப்பனுக்கு தான் உங்க கதையெல்லாம் தெரியுமே, நல்ல டோஸ் கிட்டாரு வாங்கி கட்டின்னு போன. எங்க அப்பா என் மேல வச்சிருந்த பிரியாம பாசம் உனக்கு என்ன தெரியும்? பொண்ண பார்த்தா பாசம் வளரே எடுத்தாங்களாம். ஆமா, நீ மாத்திரம் தான் வந்துக்கிறியா, பின்னால எல்லாம் இல்ல, அதாவது வந்துக்கிறீங்களா? என்ன திமிரா பேசுற பாத்தீங்களா? திமிரு திமிரு பேசினா மரியாதை கட்டுப்படி ஜாக்கிரதை. சும்மா இருடி, பின்ன என்னமா திமிருங்கிறா, இவன் விட்டு சோத்தத்தை நான் வளர்ந்துங்கிறேன். நீ வாய முடிக்கிட்டு சும்மா இருக்க போறியா இல்லையா? அவ எப்படி வாய முடிக்கிட்டு சும்மா இருப்பா? எங்களை அவமானப்படுத்துறதுக்கு நீ இப்ப தயார் பண்ணி தாளா பச்சாம இன்னும் பேச்சு பேச. சும்மா இருடி, இத பாருமா, நல்லது கெட்டதுன்னா நாலு பேர் வரத்தான் செய்வாங்க, போகத்தான் செய்வாங்க. இது பாருங்க, இது எங்க குடும்ப விஷயம், நல்லது கெட்டது யாரும் எங்களுக்கு சொல்ல வேண்டிய தேவையில்லை. முதல்ல நீங்க எல்லாரும் வெளியே போங்க. சரியா போன, நாங்க என்ன குந்தினா இருக்க போறோம் பாரு. ஒண்ணு மாத்திரம் சொல்றேன் கேட்டுக்கோ, ஒரு பாவ மரியாதை அந்த பொண்ண கண்ணுங்களை அங்க வச்ச நீ விளங்க மாட்டேன். வாயமா போலாம். அட வாயமா, நீ மூஞ்சி கொசரம் தான் விட்டு வச்ச, இன்னும் அழுத்திக்கணா. ஐயா, இந்த நேரத்துல நீங்க இல்லாம போயிட்டீங்களே. என்னமா அந்த பொண்ண உண்டு இல்லைன்னு பண்ணிடுவாங்க போல. ஒண்ணு இல்ல சார், நியாயத்தை எடுத்து சொல்ல போனா இன்னா கத்து கத்துறாவா? அந்த பையனை வேணா ஒரு வகையில சேர்த்துக்கலாம், பொண்ணு ரொம்ப மோசமா. தெரியுத, புண்ணியவதி கால் எடுத்து வச்சானா ஊடு ரெண்டா போடணும், மூஞ்சில எழுதி ஒட்டி வச்சுக்கிட. சும்மா இருடி. ஐயா இங்க போங்க. ஐயா, அந்த பொண்ணுக்கு நியாயம் கிடைக்கிறாப்ல பண்ணுங்க, அந்த முகத்தை பார்க்க முடியல. சரிம்மா. நியாயமா இங்க வா, நாம இங்கே இருப்போம், இன்னா நடக்குதுன்னு கண்டுக்குவோம். பாப்பா வாங்க. வக்கீல் சார், வெளியே இருந்து எல்லாத்தையும் கேட்டுட்டு இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்னப்பா சொல்ற? இங்க நடந்த நாடகத்துல உங்களுக்கு முக்கியமான பங்கு இருக்குன்னு எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். ஏன்பா உண்மை புரியாம ஏதோ பேசிட்டு இருக்க, கொஞ்சம் உள்ள வா. ஏன்பா சாவு விட்டு துக்க விசாரிக்க வந்தியா, சண்டை சச்சரவு போட வந்தியா? பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? பாக்குறவங்க என்ன குத்துவாளியா நினைக்கிறோம் தானே, அக்கம் பக்கத்துல கூட்டத்தை சேர்த்து வச்சுக்கிட்டு அதுக்கு சாட்சி அவங்கள வரவழைச்சிருக்கா. நடந்த விஷயம் என்னன்னு தெரியாம அபாண்டமா அந்த பொண்ணு மேல பழிய சுமத்தாத. உனக்காக ஒரு நாள் பூரா காத்துக்கிட்டு இருந்தோம், அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் உடனே பாடி எடுங்குறாங்க, எப்படி வச்சுட்டு இருக்க முடியும்? அட ஏன் சார் பொய்யெல்லாம் சொல்றீங்க, அவன் என்ன வர்றது, இவனுக்கு என்ன காத்துக்கிட்டு இருக்கிறதுன்னு அவன் சொல்லிருப்பா, போனதுக்கு போடுன்னு இருப்பா, போட்டுருப்பீங்க. சும்மா வளவளம் பேசிட்டு இருக்காத, மேற்கொண்டு என்ன செய்யணும்? மேற்கொண்டு சொல்றதுக்கு என்னங்க இருக்கு? மாமா செத்தான்னு தெரிஞ்சதும் இவ மாமா எதாவது சொல்லிட்டானோ, வாங்க கிராமத்துக்கு போலாம். இத பாருங்க, இப்ப நீங்க அந்த வீட்டுக்கு போக முடியாது. நாங்க அந்த வீட்டுக்கு போக முடியாது. ஆமா, அது உங்க அப்பா வீடு, கட்டப்படி அவர் மனைவிதான் அங்க இருக்கணும். ஓஹோ, வக்கீல் சட்டத்தை பத்தி பேசுறீங்க, அவ எப்படி எங்க வீட்டுல நுழையலாம் பாத்துக்கிறேன். அப்படி எல்லாம் மரியாதை இல்லாம பேசக்கூடாது. உங்க அப்பா அவளை தொட்டு தாலி கட்டிருக்காரு, அவளை தொட்டு தாலி கட்டுறதுக்கு முன்னாடி என்ன பெத்தெடுத்திருக்காரு, சட்டப்படி பெத்த பிள்ளைக்கு தான் சொத்து சேரும். இவர்கிட்ட என்னங்க பேச்சு, சொத்து சொகன்னு எவன் அங்க வந்துருவான் பாத்துருவோம். வாங்க போலாம். பாருங்க, நீங்க நியாயத்துக்கு கட்டுப்படல, அப்புறம் கோர்ட்ல தான் சந்திக்க வேண்டி வரும். கோர்ட்ல? ஓகே ஓகே, லெட் அஸ் மீட் இன் தி கோர்ட். வாடி போலாம். எவனா சாட்சி சொல்றானோ அவன் வேணா கோர்ட்ல பாத்துக்கறேன். வக்கீலையா, எனக்கு சொத்து வேண்டாம், ஒண்ணு வேண்டாம், தயவு பண்ணி என்ன தனியா விட்டுருங்க. என்னம்மா குழந்தை மாதிரி பேசிட்டு, நியாயமா இருக்கும் போது எப்படி விட்டுற முடியும்? நீ விடாத சார், அந்த ஆள் இன்னமா சட்டம் பேசிக்கின்னு போறான். ஐயா, நானும் ஒரு பிள்ளைய பெற்றிருக்கிறேன், ஆனா இப்படி ஒரு பையனை பார்த்தது இல்லைங்க. இப்படி எல்லாம் வரும்னு எனக்கு தெரியுமா, அதனாலதான் என்னைக்கு அந்த பொண்ணு கழுத்த தாடி கட்டினாரோ அன்னைக்கே சொத்த பிடிச்சிருங்கன்னு சொன்னேன். கேட்டா தானே, ஊர் அளவுக்கு இல்லாத பெரிய வக்கீலன். இந்த அப்படி நம்ம டாக்ஸில போறோம். ரயில விட்டு இறங்கணும்னு எந்த வண்டியும் கிடைக்கல, நம்ம வண்டியில ஏறினேன்.
இப்ப டாக்ஸி ஆட்டோ ஓட ஆரம்பிச்ச உடனே நம்மள கழட்டி விடுறியா? என்ன நியாயம் அது? மேல ஒரு ரூபா வச்சுக்க. இந்தாப்பா நில்லுப்பா. உன் குடும்பத்துல ஏதோ தகராறு, உனக்கு சப்போர்ட் பண்ண யாரும் இல்லையே, நாமளாவது சப்போர்ட் பண்ணலாம்னு நினைச்சா என்னையே கட் பண்ணி நான் போறேன். சரிதான் போ. இல்லையா, என்ன சொல்றேன்? என்ன மேல வைக்கல, எல்லாத்தையும் கோர்ட்டில் பாத்துக்கலாம்னு சொல்லிட்டாரா? பெத்த பிள்ளை நீ, நீ வராம உங்க அப்பா பணத்தை எப்படியா தூக்கலாம்? இதெல்லாம் உனக்கு எப்படியா தெரியும்? அதை விட சீக்ரெட் மேட்டர்லாம் என் கையில இருக்குதுப்பா. அத்த புரிஞ்சுக்காம என்ன நீ போடான்ட்ட? சரிதான் போ. ஏய் வண்டில ஏறு. இல்லையா இல்லையா இல்லையா, ஏதாவது விஷயம் தெரிஞ்சா சொல்லியா? உனக்கு புண்ணியமா போட்டும். இந்தாப்பா இந்த பாவ புண்ணியம்லாம் நமக்கு வேண்டாம்ப்பா. சில்லறைய தள்ளு, மேட்டர் சொல்லு. என்னங்க அஞ்சு ரூபாய் பேசிருக்கீங்க, மேல ஒரு பத்து ரூபாய் போட்டு கொடுங்களேன். பத்த செத்த உன் மாமன் சொத்து பூரா அடிச்சுக்க போற, ஒரு நூறு ரூபாய் தள்ளுவா. இந்த சொல்லியா, உன் சின்னம்மாவுக்கு அடிக்கடி ஒரு பெரியம்மா சப்போர்ட் பண்றான்ல? ஆமா, அது யாரது? எதுக்கு இருந்தாலும் அந்த பொண்ணுக்கு சப்போர்ட் வரா? அவ எதுக்காக சப்போர்ட் வர்றா? அவளுக்கும் உன் சொத்து அடிச்சுன்னு ஆசைப்பா. அவளுக்கு எங்க சொத்துக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? இருக்குதுப்பா, அந்த அம்மாவுக்கு ஒரு பையங்கிறான், அவனுக்கும் உன் சின்னம்மாக்கும் ஒரு சின்ன லிங்க். சொத்தோட அந்த பொண்ணை வலிச்சுக்கலான்டா அந்த பெரியம்மா அலைஞ்சுங்கிறா. ஓஹோ, அப்படியா விஷயம்? அனாவசியமா செலவு அலையாத இந்த விஷயத்தோர்ட்டுக்கு போனா எப்படிடா ஜெயிக்கிறேன்னு கவலைப்பட்டு இருந்தேன். இப்ப அருமையான பாயிண்ட் கிடைச்சு போச்சு. நான் அடிச்சிடறேன் போனா. இந்த வண்டியில ஒண்ணு, நான் இந்த வண்டியில ஏத்தின்னு போனா இந்த விஷயத்த நான் தான் உன்கிட்ட சொல்லிக்கினேன். அந்த பெரியம்மா பிள்ளை நம்ம கிட்ட தகராறு வருவான். நீ டாக்ஸி ஆட்டோல போப்பா. இந்தாப்பா சொத்து உன் கைக்கு வந்தா நம்மளை கொஞ்சம் கவனிச்சுக்க. மீசையை பத்தி இல்லாத புள்ளாலாம் சொல்லி விட்டு விட்டா தகராறு தான் வரப்போகுது. தகராறு வரணும் தான்டா சொல்லிக்கிறேன். இவன் போற வேகத்தை பார்த்தா அவங்க கிட்ட போய் இவன் கண்ணா பின்னான்னு பேசுவான். மீசைக்கு கோவம் வரும், அடி தட்டி ஆகும். ஈஸியா மீச ஆறு மாசம் ஒரு வருஷம் உள்ள போயிடுவான். நமக்கு லைன் கிளியர். ஏறா வண்டியில. அடிய கூண்டாவனா தாயக்கா, உன்னதான் பார்க்க வந்தேன். என்ன பாக்கலாம் வேண்டியா? இந்த கிருஷ்ணன் தம்பி இது பாரு, அதுதான் நம்ம டிவிஷன்ல நிக்க போகுது. நீ ஒண்ணு கிருஷ்ணன் நின்னா என்ன, கோவிந்தன் நின்னா என்ன, நாம இன்னைக்கும் கிருஷ்ணா எனக்கு கியூல தான் நிக்க போறோம். இப்ப சொன்ன பாரு, இது மாதிரி நாமெல்லாம் கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் நம்ம புள்ளாண்டா வரணும்னு நாங்கெல்லாம் வேலை செய்யறோம். இத பாரு, கிருஷ்ண மட்டும் ஜெயிச்சுட்டாருன்னு வச்சுக்க, கட்சிக்கு முக்கியமானவர், நிச்சயமா மந்திரி பதவி தான் கிடைக்கும். நம்ம பேட்டைக்கிற ஒருத்தருக்கு மந்திரி பதவி கிடைச்சதுன்னா என்ன பெருமையா இருக்கும். அப்போ அவர் மந்திரியா வருவான்னு சொல்றியா? அத பெட்டு கட்டி பெட்டு தூரம் சொல்லும் போது செட்டப் பண்ணிக்க வேண்டியதுதான். ஏமா தாயே, உன்னை நம்பிதான் நல்ல காரியத்துல இறங்குறேன். நீதான் எல்லாத்தையும் நல்லபடியா முடிச்சு வைக்கணும். எதிர்கட்சிக்கு ஒரு ஓட்டு போகாது, எல்லாத்தையும் அலேக்கா கொண்டாந்துருவா. அப்படியா? அப்ப நம்ம தொகுதி மகளிர் பகுதிக்கு தலைவியா கிட வேண்டியதான். சொல்லாத, செய்து காற்று. இரு, நம்ம செயலாளர்கிட்ட சொல்லிட்டு வந்துடுறேன். தலைவி ஆக்கிட வேண்டியதுன்னு? ஏங்க, இப்பதான் மூணாவது ஒரு பொண்ணுக்கு இதே பதவியை போட்டு கொடுத்தீங்க. உங்களுக்கே இன்னும் பதவி வரல, அதுக்கு முன்னால மூணு பேருக்கு பதவியா என்ன ஆக போதோ? நம்மள உதார விட்டு தானே சீட்டு வாங்கியிருக்கோம். நீ எதிர்கட்சி ஸ்ட்ராங்கா இருக்கு, அவ கையில ஓட்டு வருதுன்னா புடிச்சுக்க வேண்டியதானே. அவர் என்ன பணமா குடுக்கறேங்கிறாரு, பதவிதானையா குடுக்கறேங்கிறாரு. அண்ணாத்த நீ கூட அண்ணாத்த, இந்த பாரு, நாங்க எல்லாம் ஒரு மனதா இந்த பதவியை தரோம். என்ன சொல்ற, சம்மதம் தானே? உங்க லெவல் தெரிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணலன்னு நல்லா இருக்காது. நல்லதா கெட்டதா ஜாயின் பண்ணிக்கிறேன். காரியம் முடிஞ்சது கழிச்சு விட்டுறேன். மிஸ்டேக் பண்ணிட்ட பாரு, நாளைக்கு நான் ஒரு மந்திரி ஆயிடுச்சுன்னு வச்சுக்க, உன்ன பர்சனல் செக்ரட்டரியா வச்சுக்கிறேன். சொல்லிட்டேல்ல, எங்கள் ஓட்டு கிருஷ்ணனுக்கு. இந்த சூழ்நிலையில கல்யாணிய கிராமத்துக்கு அழைச்சிட்டு போறது அவ்வளவு நல்லதா படல. சரி, அவன் மாமன் இங்க வரவழைக்கலான்னு பார்த்தா அவனும் ஒழுக்கமானவனா தெரியல. அந்த பொண்ணு கதிதான் என்ன ஆகுறது? நான் உடனடியா கிராமத்துக்கு போய் ஆக வேண்டியத பாக்குறேன். அது வரைக்கும் கல்யாணிய உங்க பொறுப்புல விட்டுட்டு போலாம்னு நினைக்கிறேன். ஏதுரா மேல மேல நமக்கு தொந்தரவு கொடுக்கறானேன்னு தயவு செஞ்சு தப்பா நினைச்சாரீங்க. ஐயா, அது என் குழந்தை மாதிரி, அதை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம். நீங்க முன்ன போய் ஆக வேண்டிய காரியத்தை பாருங்க.
வாமா 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 உள்ள போ. நியாயமா தாயினுங்கடா, இது நம்மோடு மாதிரி என்னால உங்களுக்கு எல்லாம் எவ்வளவு சிரமம். இத பாரு, அப்படி எல்லாம் பேசக்கூடாது. உன்னை என் பொண்ணா நினைச்சு நான் கூட்டிட்டு வந்திருக்கேன், நீ என்ன வித்தியாசமா நினைக்கிறதா இருந்தா. அப்படிலாம் இல்லம்மா. பின்ன என்ன, போப்பா கூட்டிட்டு போடி. வாமா அம்மா. வாமா. என்னடா அந்த பொண்ணு இங்கேயம்மா கூட்டு வந்தீங்க? டே, அந்த பொண்ணை தனியா விட்டா இருக்கிற வேதலை ஏதாவது பண்ணிக்க போகுது. அப்புறம் வக்கீலுக்கு என்ன பதில் சொல்லுவேன்? அவர் நல்ல நம்பியில விட்டுட்டு போயிருக்காரு. இங்க இருந்தா ஊர்ல இருந்து அழுப்பார் என்ன சொல்லுவாங்க? என்னடா சொல்லுவாங்க? என்னம்மா புரியாத மாதிரி பேசுறீங்க? நானும் கல்யாணம் ஆகாத, அந்த பொண்ணு சின்ன வயசு, நாளைக்கு ஏதாவது ஒரு வார்த்தை வந்தா அந்த பொண்ணு லைஃப் என்ன ஆகுறது? ஊருக்குள்ள அப்ப பேசுறத பத்தி கவலைப்பட்டா அந்த பொண்ணு வாழ்க்கை என்னடா ஆகுறது? நீங்க கவலைப்படாம இருக்கலாமா? நான் அப்படி இருக்க முடியுமா? இப்ப என்ன செய்யணும்னு சொல்ற? அந்த பொண்ணு இங்க இருக்க கூடாது. அந்த பொண்ணு வக்கீல் வந்து கூட்டிட்டு போற வரைக்கும் இங்கதான் இருப்பான். அந்த பொண்ணு இந்த வீட்டுல இருந்தா நான் வெளியே போறேன். சிங்காரம் பாருமா, யோசனை பண்ணிதான் அந்த முடிவு உட்கார்ந்து. என்னால அந்த பொண்ணுக்கு நல்லது நடக்கலாம், பரவாயில்ல, கெட்டது நடக்க வேண்டாம். அடடே சிங்காரா, வா வா. என்னடா ரூம்ல ஒண்ணுமே காணோம், தண்ணி போன மட்டும் பெருசா வச்சிருக்க. சாப்பாடு கிடைக்கலாம், சமயத்துக்கு தண்ணி தாண்டா என்ன காப்பாத்துது? அப்போ காலையில இருந்து ஒண்ணு சாப்பிடல சொல்லு. அது எப்படி இவ்வளவு கரெக்டா சொல்லிவிட்டா? அதான் நான் வரும்போது தண்ணி அடிச்சிட்டு இருந்தேன். ஆமா, அதிசயமா இருக்கு, ஏன் ரூமுக்கு வந்துட்ட? ரொம்ப நாளா ரூமுக்கு வரல, ரூமுக்கு வரல சொல்லிட்டு இருந்தால அதான் வந்துட்டேன். சரி, ஆடா பாவி, கையில சில்லறை இருக்கும் போதெல்லாம் வாவான்னு கூப்பிட்டான், வரல, லாட்டி அடிச்சிட்டு இருக்கேன், இப்ப வந்துருக்கியடா. நீ ஒண்ணு கவலைப்படாத, வீட்டுல இருந்து கேரியர் வருது, ஷேர் பண்ணிக்கலாம். என்ன சொல்ற? நான் கொஞ்ச நாளைக்கு இங்கே இருக்கலாம் முடிவு பண்ணி. இங்கேயே வா. அந்த பெரியவர் சம்சாரத்தை பத்தி சொன்னேன்ல? ஆமா. அந்த ஃபேமிலில கொஞ்சம் தகராறு, அதனால அம்மா அந்த பொண்ணை வீட்டுல கொண்டாந்து வச்சிருக்காங்க. ஒரு வயசு பொண்ணு வீட்டுல இருக்கும்போது நான் அங்க இருக்கிறது நல்லா இருக்குமா? நியாயம் தானே. அதனால்தான் அந்த பொண்ணு ஊருக்கு போற வரைக்கும் இங்க இருக்கலாம்னு நினைக்கிறேன். நிலைமை அவ்வளவு மோசமா இருக்கு, வாடகை கொடுத்து வாங்கிக்கிறேன். போக, இந்த வரவோட ரோதனையா போச்சு. எல்லாத்தையும் எல்லா பைலுகளும் சேர்ந்து உன்னை எந்த லைன்ல விட போறானுங்களோ தெரியல. எதிர்கட்சி ஆளு ஒவ்வொரு மேனைக்கும் பெரிய பெரிய தலைவரை ஏத்துறான், அவங்க பேச்சை கட்டி ஜனங்களா மயங்கி போடுறாங்க. என்ன செய்யறது? நான் ஜெயிக்கணுமே. நீ ஜெயிக்கணுங்கிற ஆசை உனக்கு இருக்குதோ இல்லையோ, நீ மந்திரி ஆகணும் ஆசை எனக்கு இருக்கே. சரி, இப்ப என்ன செய்யணுங்கிற பாரியா? ஊட்டு போடுறவனுக்கு எங்கெங்க வீக்னஸ் இருக்குதோ அங்கங்க கைய விட்டுறது. எப்படி செட்டப் பண்றீரு? என்னமா மீனாட்சி அக்காக்கு தந்து கதா சீதாசி வருதா? இவன் ஒருத்தி வயசரிசல கொட்டிக்கிட்டு கடதாசி எங்க வந்தது? அவனே தான் நேரம் வந்துட்டாள. என்னது, எவர் சிலர் கூட குடுக்கறேன்னு சொல்லி இருந்தனா? அத்தை குடுக்கலன்னு அவன் மாமனார் கோச்சுக்கிட்டு அவளை வீட்டை விட்டே துரத்திட்டாரு. கேவலம் ஒரு எவர் சிலர் குடத்துக்காக ஒரு பொண்ணை வாழா வெட்டி ஆக்கிட்டானா? இவெல்லாம் ஒரு மாமனாரா? ஆமா, இப்ப நீ என்ன பண்ண போற? நானும் யார் யார்கிட்டயோ போய் கடன் கேட்டு பார்த்து ஒருத்தரும் கடன் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அப்போ கொடை வந்தாதான் உன் பொண்ணை வாழ வைக்க முடியும். ஆமாடி, ஒண்ணும் ஒரி பண்ணிக்காத. ஏது குடம் எனக்கா? உன் பொண்ண வாழ வைக்க. என் தங்கம் நல்லா இருக்காயே. நான் நல்லா இருக்கணுங்கிறதுதான் இந்த குடத்தையே கொடுத்தேன். என்னடி சொல்ற? உன் வீட்டுல பத்து ஓட்டு இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க, அந்த பத்து ஓட்டியும் நம்ம பானைக்கே போடு, அதுக்காக தான் குடம் கொடுத்துருக்கேன். சத்தியமா சொல்றேன். இந்த சத்தியெல்லாம் வேணாம். உன் பொண்ண வாழ வைக்க போற அந்த குடத்து மேல சத்தியமா சொல்லு. இந்த குடத்து மேல சத்தியமா? நல்லா ஆக்கி சாப்பிடு. அரிசியை வாங்கினது உள்ள போடுறிய.
சட்டம் இங்கே
அதுவும் கைய விட்டுருச்சுனா அதுல என்ன நியாயம் இருக்குது? அடி அறிவு கட்ட முண்டா. இந்த பாடி எப்பவுமே நம்ம லெவலுக்கு தகுந்த மாதிரி தான் ஆசை பண்ணும். அளவுக்கு மிஞ்சி போனா இப்படிதான் நடக்கும். புரிஞ்சுதா? இனிமே புத்திசாலியா இருப்பிய. டேய் இங்க வாடா, இன்னும் கொஞ்ச நேரம் ஆனா அழுதுருவா போல இருக்கு. உண்மையெல்லாம் சொல்லிடு. எப்படி எப்படி எப்படி? டிரைவரு, டாக்டரு, அப்புறம் இந்த டெபாசிட் போன எம்எல்ஏ. அட அறிவு கட்டத பத்திரிகையை பிரிச்சு பாரு, பொண்ணு பேர் யார் போட்டிருக்குன்னு தெரியும். அடே என் பேர் போட்டிருக்குது. ஆமா, உன் பேர் போட்டிருக்கு. உனக்கு புத்தி வரணுன்ட்டு தான் பொண்ணு பேரை மாத்தி சொன்னேன். இப்போ அதை என்ன பத்தி புரிஞ்சுக்கணியா? அடி அறிவு கட்ட முண்டா, உனக்கு அவனுக்கும் வர தையில கல்யாணம். செட்டப்பே நம்மளோட தான், தெரிஞ்சுதா? ஏக்கா ஒரு சின்ன கணக்கு சொல்றேன், அடிச்சு பல்லைகள் எல்லாம் ஊத்துருவேன். கணக்கு சொல்றாலும் கணக்கு, பட்டது போறாரு கணக்கு வேறையா? டே தாலி கட்டுறதான் கட்டுற. கல்யாணி. என்னம்மா? உன்னை கூட்டிட்டு வர சொல்லி வைக்கல ஐயா கடதா செய்திருக்காரு. நம்ம காய்கறிக்காரி வள்ளிய கூட அனுப்பிச்சிங்கன்னா? வள்ளியா? நல்லா சொன்னப்போ. அங்க சமாதானமா முடியறத கூட சண்டையில மாட்டி வச்சிருவாளே, நானே கொண்டு போய் விட்டுட்டு வர்றேன். இரு, இந்த வந்துறேன். தம்பி. என்னம்மா? உன்னதான்டா பாக்க வந்தேன். கல்யாணிய கூட்டிட்டு வர சொல்லி வைக்கல கடுதா செஞ்சிருக்காரு, நான் கொண்டு போய் விட்டுட்டு வந்துடுறேன். உங்களை நம்பி விட்டுட்டு போயிருக்காரு, நீங்களே போறதா நல்லது. வண்டிக்கு வேற டிரைவர் போட்டு அனுப்புறேன், வண்டியிலே போயிடுங்க. காலையில பஸ் ஏறினா சாயங்காலம் போய் இறங்கிற போறோம். இதுக்கு ஏண்டா வண்டி? போயிட்டு வரட்டா? இருங்க. என்னங்க போனோம் வந்தோன்னு இருக்கோம், அங்கே டிக்கெட் போட்டுறாதீங்க, அப்புறம் நம்ம பாட்டு லாட்ரி. டேய் வரேங்க, சீக்கிரமா அம்மா கொண்டு பஸ் ஏத்துட்டு வா. போ. அடடே வாங்கம்மா வாங்க. வணக்கம் ஐயா. வணக்கம் லட்சுமி. யார் வந்திருக்காங்கன்னு பாரு. வாங்கம்மா. வணக்கம்மா. இந்த சின்ன வயசுல உனக்கு ஆண்டவன் இப்படி ஒரு சோதனையை கொடுத்துட்டானே. லட்சுமி நீ வேற, இப்பதான் அந்த பொண்ணு அழுதழுது ஓஞ்சிருக்கு, பழசெல்லாம் ஆரம்பிச்சியா? சரி சரி உள்ள கூட்டுப்பா, கூட்டுப்போ. நீங்க வாங்கம்மா, கொடுங்கம்மா, நான் தூக்கிட்டு வரேன். பரவாயில்லைங்க. வாங்கம்மா. ஐயா கல்யாணி விஷயமா என்னங்க ஆச்சு? என்னம்மா பண்றது, அந்த பெரியவரோட பிள்ளையும் அவன் பொண்டாட்டியும் வீட்டுக்குள்ள உட்காந்துட்டு போக மாட்டேங்கிறாங்க. சரி சமாதானம் பண்ணி வைக்கலாமே போய் பேசி பார்த்தா ஒத்து வரவே இல்லை. என்னடான்னு சொல்லி அந்த பொண்ணோட தாய்மாமன் கிட்ட இந்த பொண்ணுக்கு என்னடா வழின்னு கேட்டேன். எங்கிட்ட வீராப்பா பேசிட்டு போனவன் அங்க போயிட்டு திரும்பி வரும்போது இந்த பையன் சொல்றதுலாம் நியாயம் இருக்கு, அவன் கொடுக்குற 5000 ரூபாய் 10000 ரூபாய் வாங்கிட்டு போயிடுன்னு சொல்றான். ஐயா சொந்த தாய்மாமனா அப்படி சொன்னா? சுயநலம் இருந்தா அப்படி சொல்லுவானா? அவன் தான் குடிச்சிட்டு வந்திருக்கானே. அம்மா அந்த பொண்ணோட தாய்மாமன் இருக்கானே பயங்கர குடிகார பையன், யாராவது குடிக்கிறதுக்கு ஒரு பாட்டில் வாங்கி கொடுத்தா போதும் காலிப்பய மாதிரி நடந்துக்குவான். இவன் குடும்பம் தாங்க முடியாம தான் அந்த பொண்ணு கிழவனையா கட்டிடுச்சு. அப்ப அந்த பொண்ணுக்கு நியாயம் கிடைக்க வர வழி இல்லையா? அந்த பொண்ணுக்கு நியாயம் கிடைக்கணும்னா கோர்ட்டுக்கு தானே போனோம். இப்ப அந்த பொண்ணு இருக்கிற நிலையில அடுத்த வேளை சாப்பாட்டுக்கே வழி இல்ல, கோர்ட்டுன்னு போனா எந்த காலத்திலயா முடியும்? அதனாலதான் பஞ்சாயத்து தலைவரை நான் பார்த்து பேசி வந்திருக்கேன், பாப்பா அவங்க என்ன முடிவு பண்றாங்கன்னு. ஆமா என்னமோ சொத்து சொகல்லாம் உங்க கைக்கு வந்துட்ட மாதிரி படுக்க போயிட்டீங்க.
சொன்னாலும் சொல்லாட்டியும் சொத்துக்கு சொந்தக்காரன் நான் தாண்டி. ஒரு பையன் உள்ள நுழைய முடியாது. நினைச்சுக்கிட்டு இருங்க, வக்கீல் வீட்டுக்கு கல்யாணி வந்திருக்கா. பட்டணத்துல அவளை கலாட்டா பண்ணிட்டு வந்திருக்கேன். எப்படி வந்தா? சப்போர்ட்டோட வந்திருக்கா. என்னடி சொல்றேன்? அட அதாங்க, டாக்ஸி டிரைவர் இருக்கான்ல, அவனோட அம்மா கல்யாணியை கூட்டு வந்திருக்காங்க. ஓ, அந்த அம்மாவா? ஷாபாஸ். இந்த ஒரு பாயிண்ட போதண்டி, பஞ்சாயத்துல அவங்க நான் அடிக்கிறேன். சும்மா குதிக்காதீங்க. நீங்க சொல்றத மட்டும் கேட்டுக்கிட்டு பஞ்சாயத்துல நமக்கு சாதகமா தீர்ப்பு சொல்லிடுவாங்கன்னு எப்படி சொல்ல முடியும்? சொல்ல வைக்கிறேன். வக்கீல் இருக்கிறவரெல்லாம் அது நடக்காதுங்க. ஏன் ஏன் நடக்காது? கல்யாணி பேர்ல நீங்க சொல்லப்போற குற்றச்சாட்டுக்கெல்லாம் சாட்சி எங்க இருக்கு? அதான் அந்த குதிரவண்டிக்காரன் இருக்கானே. குதிரவண்டிக்காரனா? அன்னைக்கே அந்த டிரைவருக்கு பயந்து நம்மள வண்டியில ஏத்த மாட்டேன்னா அவனாவது சாட்சி சொல்றதாவது. இப்ப பாருங்க, இதுக்கெல்லாம் ஒரே ஒரு வழிதான் இருக்கு. என்னடி? கல்யாணியோடைய தாய் மாமனை நம்ம கைக்கு கொண்டு வந்துட்டோம்னா அவளை வச்சே அவளை பஞ்சாயத்துல நார் அடிச்சிடலாம். கல்யாணி உன் தங்கச்சி பொண்ணு, அதனால பஞ்சாயத்துல உன்னதான் முக்கியமான சாட்சியா கூப்பிடுவாங்க. எனக்கு எதிராக சாட்சி சொன்னேன். தம்பி, உங்களுக்கு விரோதமா? நானா? தம்பி, உங்க உப்பத்து இன்னும் வளர்ந்தவன் தம்பி நானு. ஏ நாயே, இத சொல்லுடான்னா நான் சொல்றேன். ஏ நாயே, இத செய்யடான்னா நான் செய்யறேன். சேபாஷ், பஞ்சாயத்துல நான் என்ன சொல்றனோ அதுக்கு மட்டும் தலையாட்டினா போதும். இந்தா வச்சுக்க. குடுத்துட்டுல போற சரக்குல அந்த பஞ்சாயத்தையே ஒரு கலை. இங்க யாரும் சத்தம் போட்டு பேசக்கூடாது. நடந்ததை கேட்டு நியாயம் சொல்றதுக்கு தானே நாம இங்க கூடியிருக்கிறோம். இல்ல பாருங்க, பஞ்சாயத்துக்கு கட்டுப்பட்டு நடக்கிறதா இருந்தா நடங்க, இல்ல கோர்ட்டுக்கு போவேன்னா போங்க. கோர்ட்டுக்கு போனோம்னா எதுக்கு இங்க பஞ்சாயத்தை கூட்டணும்? உங்ககிட்ட நல்ல தீர்ப்பு கிடைக்கும் தானே வந்திருக்கோம். அந்த பொண்ணுக்கு நியாயமா என்ன செய்யணுமோ அதை வாங்கி கொடுத்துருங்க. தம்பி, இந்த பொண்ணு உங்க அப்பாவுக்கு வாழ்க்கப்பட்டிருக்கா, நியாயமா என்ன கொடுக்கணுமோ அதை கொடுத்துருங்க. என்னங்க இதை நீங்க சொல்லித்தான் நான் செய்யணுமா? எனக்கு தெரியாதுங்களா? நான் எப்படி சொத்து போறா என் சின்னம்மாக்குத்தான் சேரணும். ஆனா அவங்க அந்த தகுதியை காப்பாத்திக்கலையே. என்னப்பா சொல்ற? அந்த வக்க கேட்ட நான் எப்படிங்க சொல்லுவேன்? தாய் மாமி நீ சொல்லிய. தலைவரா, ஏண்டா குடிச்சிட்டு கலாட்டா பண்றேன்னு கேக்குறீங்களே? மனவேதனை தாழ முடியாம குடிக்கிறேன் தலைவர. அதோ இருக்கிறாள் என் தங்கச்சி பொண்ணு. அவ நல்லா இருக்கணும்னு நினைச்சு பெரியவர் கைய கால புடிச்சு கல்யாணத்தை பண்ணி வச்சேன். பாவி பொண்ணு ஒழுங்கா இருக்க கூடாதா? அதோ இருக்கிறாங்க பார் பட்டத்தம்மா, அவங்க மாமன் கூட கள்ள தொடர்பு வச்சுக்கிட்டு இருக்காங்க. என்ன தெரியும்? இவங்க சொல்லித்தான உங்களுக்கு தெரியும். அங்க போய் விசாரிச்சீங்கன்னா இந்த அம்மாவோட மகனை பத்தி கதகதையா சொல்லுவாங்க. எங்க அப்பா செத்தாருன்னு சொன்னா நம்ப மாட்டேன். இவங்களா சூழ்ச்சி பண்ணித்தான் எங்க அப்பாவை தாடிச்சிருக்காங்க. இங்க நான் வந்தா உண்மையை கண்டுபிடிச்சிருவோன்னு பயந்துதான் நான் வர்றதுக்குள்ளே பணத்தை தூக்கிட்டாங்க. இதை பாருங்க, எல்லாரையும் தரக்குறவா பேசிட்டு இருக்காரு. கட்டுப்படுத்தலாம் நல்லா இருக்காது. என்னப்பா அதெல்லாம்? நான் யாரையும் தரக்குறவா பேசவே இல்லை. ஆனா நான் கேட்கிற ஒரே ஒரு கேள்விக்கு இந்த அம்மா பதில் சொன்னா போதும். ஏமா, உங்க அருமமானுக்கு என் சின்னம்மாவை பொண்ணு கேட்க போனீங்களா இல்லையா? கல்யாணம் ஆகாத பொண்ணு நினைச்சு போனேன். பெரியவங்களா இருந்துட்டு ஏமா இப்படி போய் சொல்றீங்க? உண்மையத்தான் சொல்றேன். இவளைய மருமகளை ஆக்கிக்கணும்னு நினைச்சுதான் போனேன். ஆனா கல்யாணம் ஆகி போச்சுன்னு தெரிஞ்சதும் இவளைய மகளா ஏத்துக்கிட்டேன். அநியாயமா ஒரு பொண்ணு மேல பழிவு சுமத்தாதீங்க. கேட்டீங்களா? மருமகளா நினைச்சாங்களா, இப்ப மகளா ஏத்துக்கிட்டாங்களா? தம்பி, உண்மை உங்களுக்கே பத்துட்டு வருது. தம்பி தலைவர, இந்த அம்மாவோட மகனுக்கு பணத்து மேலதான் குறி. என்ன இங்க குறுக்கோள்ல சம்பாதிக்கணும்னு டாக்ஸில பணத்தை ஏத்தி பழைக்கிறான். பணத்தை ஏத்தி பழைக்கிறவனுக்கு சொத்தோட ஒரு பொண்ணு வருதுன்னா அந்த கிழவனை பணமாக்க எவ்வளவு நேரம் ஆகும்? வேண்டாம், அவளம்மா பழி சுமத்தாத. எது உண்மை எது பொய்யுங்கிறது என் மகன் இங்க வந்தா தெரியும். வரட்டும், நான் ஒண்ணு சாட்சி இல்லாம பஞ்சாயத்துக்கு வரல. தலைவரே, எப்போ என்னையும் என் மகனையும் இந்த பையன் இந்த பஞ்சாயத்துல வச்சு அவமானப்படுத்தினானோ அந்த அவமானத்தை தொடக்காம இந்த கிராமத்தை விட்டு நான் போக மாட்டேன். என்ன தம்பி, அம்மா கடதாசி போட்டுக்கிட்டா? என்ன எழுதியது? எனக்கு அந்த பெரியவர் சம்சாரம் கல்யாணிக்கும் கள்ள தொடர்பு இருக்கிறதா? அவர் மக பஞ்சாயத்துல போய் சாட்சி சொல்லிருக்கான். காய்கறிக்காரமா, நான் யாரு வம்புக்கும் போக மாட்டேன். என்ன எவன் வம்புக்கு இழுத்தாலும் விட மாட்டேன். என்னப்பா சொல்ற? என்ன பெரிய ஊரகத்தில் இல்லாத அநியாயத்தை சொல்லிட்டேன். என்ன இருந்தாலும் நியாயத்துக்கு விரோதமா நடக்கலாமா? இங்க பாருங்க, இப்படி நியாயம் நியாயம்னு பேசிக்கிட்டு இருந்தா எப்ப நீங்க பஞ்சாயத்துல தலைவர் ஆகிறது? என்ன மாதிரி நாலு பேர் சப்போர்ட் இருந்தா தானே பஞ்சாயத்து எலெக்ஷன்ல நீங்க ஜெயிக்க முடியும்?
என்னதான் செய்ய சொல்ற? ஒண்ணுல இந்த டிரைவர் பயலுக்கும் எங்க சின்னம்மாவுக்கும் கள்ள தொடர்பு இருக்கிறதாக நான் பஞ்சாயத்துல சொல்லுவேன். நீங்க தம்பி சொல்றதெல்லாம் உண்மை இருக்குன்னு அடிச்சு பேசணும். சரி, என்ன இருந்தாலும் பெரிய மனுஷன் வெட்டு பிள்ள, உங்களை நம்பினா தானே நாங்க முன்னுக்கு வர முடியும். நானும் உங்களை நம்பித்தான் நாளை பஞ்சாயத்துக்கு வர்றேன். அப்ப வரட்டுங்களா? புறப்படுங்க. அப்படி சாயந்தரம் வீட்டு போக வந்துருப்பாங்க. பாத்தியாடி, பஞ்சாயத்துல ஒருத்தனை ஒரே அமுக்கு. தம்பி, உங்களுக்கு சொக்கலிங்கய்யா சம்சாரம் கல்யாணிக்கு கள்ள தொடர்பு இருக்கிறதா? அவர் புள்ள குற்றம் சுமத்துறாரு. இதுக்கு நீங்க என்ன சமாதானம் சொல்ல போறீங்க? அவர் சொல்றதுல தப்பு இல்லைங்க, எனக்கும் அந்த பொண்ணுக்கும் தொடர்பு இருந்த வாஸ்தவம் தான். தம்பி, ஏமா உண்மையை சொல்ல விட மாட்டேங்கிறீங்க. தலைவரே, இந்த சின்ன வயசுல ஒரு சின்ன பொண்ணு வயசானவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டான். அவன் மனசுல ஆசா பாசம் இருக்காரா? அவன் என்ன விரும்பினால என்ன தப்பு? நான் கூட தப்பா ஒரு வார்த்தை பேசியிருக்கேனா? தப்பா பழகிருக்கேனா? சொல்லியா, சொல்லு சொல்லு சொல்லு. நான் உனக்கு என்னையா துரோகம் பண்ணேன்? ஏழா என் அநியாயமா பழி வாங்குறேன். அம்மா, உங்க பிள்ளைகிட்ட என்னைக்காவது தப்பா பழகிருக்கேனா? சொல்லுங்கம்மா, சொல்லுங்க. ஏம்மா எல்லாரும் அநியாயமா பழி சுமத்துறாங்க? தலைவரையா, இவங்க சொல்றதெல்லாம் நம்பாதீங்க. நான் நிரம்பராதே நிரம்பராதே நிரம்பராதே. தலைவரே, இவங்களுக்கு எனக்கும் உண்மையான தொடர்பு இருந்தா இப்படி ஆத்திரப்பட்டிருப்பாங்களா? இவங்க நிரபராதிங்கிறத நிரூபிக்கதான் இப்படி ஒரு நாடகமே நடத்துறேன். இப்போவாவது இவங்க நிரபராதின்னு நம்புங்க. நல்லாவே இருக்கு. இப்பதான் அவருக்கும் எங்க சின்னம்மாவுக்கும் தொடர்புக்கு ஒத்துக்கிட்டாரு. இப்ப என்னடா, சின்னம்மா மிரட்டுறது நாடகங்கிறாரு. இது உங்களையும் ஊராரை ஏமாத்துறதுக்காக திட்டமிட்டு போடப்பட்டிருக்க நாடகம். இந்த நாடகத்தின் சூத்திரதாரி ஸ்ரீமான் வக்கீலையாரா? தம்பி, நாங்க நடத்துறது நாடகமா இல்ல நீ நடத்துறது நாடகமான கூடிய சீக்கிரம் வெட்ட வெளிச்சமாக போகுதுப்பா. இந்தாங்க உங்க உருட்டல் மிரட்டல்லாம் கோர்ட்ல வச்சுக்கங்க. எப்படியும் நாம கோர்ட்டை சந்திக்கத்தானே போறோம். வக்கீலையா, கோர்ட்டுக்கு போறதா இருந்தா இந்த பஞ்சாயத்தை கூட்ட வேண்டிய அவசியமே இல்லையே. ஏதோ நியாயம் கிடைக்கும்னு வந்தோம். உங்க தீர்ப்புல எந்த அளவுக்கு நியாயம் கிடைக்குதுன்னு பாப்போம். தலைவரே, உங்க தீர்ப்பை யார் மதிக்கிறாங்களோ இல்லையோ, நான் மதிக்கிறேன். ஆனா ஒண்ணு, நீங்க சொல்ல போற தீர்ப்புல தான் இந்த கிராமத்தோட கௌரவமே அடங்கி இருக்கு. ஆமா, நீங்க என்ன சொல்றீங்க? சொல்றதுக்கு என்னங்க இருக்கு? அந்த பெரியவர் சம்சாரத்து மேல இந்த தம்பிக்கு ஒரு விருப்பம் இருக்கு. அந்த அம்மாவும் போய் பொண்ணு கேட்டதா இங்க ஒத்துக்கிட்டு இருக்காங்க. கல்யாணம் ஆனவன்னு தெரியாம கேட்டுட்டேன்னு சொன்னவங்க இன்னைக்கு ஏன் அந்த பொண்ணோட இங்க வரணும்? எனக்கு என்னவோ சுக்கலிங்க பிள்ளை மகன் சொல்றதா சரின்னு படுது. நீங்க எல்லாம் என்ன சொல்றீங்க? அவர் சொல்றதுதான் ஞாபகம் இருக்கு. கேட்டுட்டீங்களா தலைவரே? நான் சொன்னதா நியாயங்கிறத ஊரே ஒத்துச்சு. இப்ப என்ன சொல்றீங்க? சரிப்பா, என்ன இருந்தாலும் அந்த பொண்ணுக்கு நீ தான் ஒரு வழி செஞ்சாகணும். நீ என்ன செய்ய போற அதை சொல்லு. தலைவரே, நானும் மனுஷன் தான். எனக்கும் இறக்கும் மனசாட்சி எல்லாம் இருக்கு. ஏதோ எங்க அப்பாவோட கொஞ்ச காலம் வாழ்ந்துருக்காங்க, அதுக்காக ஒரு 10,000 ரூபாய் கொடுக்குறேன். எடுத்துக்கிட்டு எங்கேயாவது இதை பொழைச்சுக்கிட்டு. இதுக்கு மேலும் கலங்கப்பட்ட இவங்க இந்த கிராமத்துல இருந்தாங்கன்னா நான் கௌரவமா தளர்ந்து நடக்க முடியாது. மீசக்காரனுக்கும் கிராம முண்டாட்டிக்கும் லிங்க் இருக்குன்னு சொல்லிவிட்டு அது பெரிய விவகாரமா போய் மீசக்காரன் கோபத்தோட கிராமத்துக்கு போயிட்டான். அந்த மீசக்காரன் கையில அந்த கிழவனோட புள்ள இந்த விஷயத்த நான் தான் சொன்னேன்னு சொல்லிட்டா மீசக்காரன் இங்க வந்து உண்டு இல்ல ஆகிடுவான். தகராறுக்கு தலைவர் நீண்டானா சொல்றீ? மறுவாதையா சொல்லுகிறேன். இதுக்கெல்லாம் காரணம் நான் தான். நீ அங்க வந்து ஒத்துக்கல, உன்னை உண்டு இல்ல நாக்கிடுவாமா. விடும, இந்த மீசக்காரன் நம்ம ரூட்ல வராம இருக்கட்டுமே. நீ இப்படி ஒரு கதையை கட்டி விட்ட, நம்மால ஒருத்தங்க தலை குனிஞ்சு நிக்கிறான்னு நான் விட்டுருவேன். நானும் உப்பு போட்டு துண்றேன். மனோன்மணி, கிளம்பு, ஒரு கை பாத்துறேன். தம்பி, தம்பி, ஏதோ மலையே கவுந்துட்ட மாதிரி தலையில கை வச்சு உட்கார்ந்துருக்கேன். என்னது, ஏதோ நடந்தது நடந்து போச்சு. இதுக்காக கவலைப்பட்டு என்ன பிரயோஜனம்? என்ன பத்தி நான் கவலைப்படல சார். ஆனா அந்த பொண்ணு அவ்வளவு அவமானப்படுத்திட்டானே, அதை நினைச்சாத ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்ன தம்பி, அந்த மானங்கட்ட ராஸ்கல் சொத்துக்காக ஏதோ வாய்க்கு வந்தபடி இந்த பொண்ணை பேசிட்டான். உன்னை பத்தி அந்த பொண்ணுக்கு தெரியும், அந்த பொண்ணை பத்தி உனக்கு தெரியும், உங்க ரெண்டு பேரை பத்தி எங்களுக்கு தெரியும். இதுக்காக ஏன் கவலை பண்ணும்? ஆனா ஒண்ணு மட்டும் சொல்ற, எந்த சொத்துக்காக ஆசைப்பட்டு அந்த பொண்ணு மேல பழிய சுமத்தி அபாண்டமா பேரை கெடுத்தானோ
அந்த சொத்துல ஒரு துரும்பு கூட அவனுக்கு கிடைக்க விட மாட்டேன். நான் கலங்கப்பட்டவன். இந்த ஊர் பஞ்சாயத்து முடிவு பண்ணதுக்கு அப்புறம் நான் இந்த உலகத்தில் இருக்க விரும்பல. அம்மா நீங்க உள்ள தேடி பாருங்க. தம்பி நீங்க இந்த பக்கம் போங்க. நாடி துடிப்பு ரொம்ப மோசமா இருக்கு. இன்னும் 3 மணி நேரம் தான் தாங்கும். உடனடியா பட்டணத்துக்கு பெரிய ஆஸ்பத்திரி கொண்டு போங்க. 3 மணி நேரத்துக்குள்ள எப்படி பட்டணம் போய் சேர்றது? உடனடியா மெட்ராஸ் ஜெனரல் ஹாஸ்பிடல் கொண்டு போயிடுவோம். அங்க எல்லா டாக்டர் எனக்கு தெரியும். சீக்கிரம் வாங்க, சீக்கிரம் சீக்கிரம். சீக்கிரம் சீக்கிரம். தம்பி தம்பி வேண்டாம்டா, இந்த வண்டியில வேண்டாம்ப்பா. என்னமா அவசரமான மாதிரி ஏறுங்கம்மா. போங்க. Thank you.
அம்மா. கல்யாணி இந்த சமுதாயத்திற்கு வாழ விருப்பமின்றி ஒளிமயமான உலகிற்கு சென்றாலும் ஆம், அவரை பொறுத்த மட்டிலும் ஒளி பிறந்தது.